ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பல பேர் அட்டன் பண்ணாமல் போனது, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, என்னென்ன சொல்யூஷன், இந்த மாதிரி பல வகையில் அவங்க பிரிக்கிறாங்க. அதனால் இது வந்து ஊடகத்தில் இந்த கமிட்டி அறிக்கையை பெருசாக வச்சு பேசுறதுன்றது ரெட்ரோலக்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சில இதில் கூட லைட்டாக அந்த கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னேன், இந்த மாதிரி வச்சுட்டு பேசுறது நம்ம இதில் தான், வேறு எந்த மெயின் ஸ்ட்ரீமும் யாருமே வந்து பெருசாக எடுத்து பேசலை. இதில் சில ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம், ஓகே, முன்னணி நடிகர்கள்லாம், அவங்களாம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க, கூட கமிட்டியோட ஒத்துழைச்சி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. முன்னணி நடிகர்கள், ஆமாம், பேர் குறிப்பிட்டிருக்காங்களா? ஒன்று சொல்கிறேன், அது இதில் பின்னாடி வரும். எங்கேயுமே யாரை பற்றியும் விக்டிம்ஸோ இல்லை சாட்சியம் அளிக்கிறவங்க யாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் இல்லைக்கு அவங்க பார்த்துட்டாங்க. டாய்லெட்டு ட்ரெஸ் மாத்துறது, இது வந்து துணை நடிகைகள் மற்றவங்களுக்கான, இது இப்போ அவுட்டோர் போகிறாங்க, மெயினாக என்ன தேவை பெண்களுக்கு, டாய்லெட் தேவை, ட்ரெஸ் மாற்றிக்கிறதும் தேவை, இது இருக்காது. திரைமறைவில் மரத்துக்கு பின்னாடி இங்கே மாதிரி ட்ரெஸ் மாற்றணும், இல்லை எங்கேயாவது ஒரு ரூம் ஏதாவது கொடுத்து பண்ணுறாங்கன்னா அங்கே கேமரா வச்சு எடுக்கிறது ரகசியமாக, இது மாதிரி தொலைலாம் அனுப்பிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து என்னங்க அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சான்ஸ் கேட்டு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நேரடியாக கேட்பாங்க. அதில் வந்து செக்ஷுவல் அபியூஸு, அசால்ட்டு, அப்புறம் வந்து தங்கி இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி கதை உடைச்சிட்டு வர்றது, அப்புறம் வேலை இடத்துல இப்போ லிப்லாக் சீன் இருக்காது திடீர்னு ஏதாவது பண்ணுறது, ஏதாவது ஒரு அப்யூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது பண்ணுறது, இந்த மாதிரி செக்ஷுவல் டிமாண்டு இதுதான் மெயின். இதுக்கு மருந்தாக டார்ச்சர் பண்ணுறோம். சில டைரக்டர் சில நடிகர்களோடு நடிக்கும் போது ரொம்ப சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணோம், அவங்க வந்து டைமிங்கும் சரி டிரான்ஸ்போர்ட்டை போகிறது வர்றது தங்குறது எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண கேமராமேனு டைரக்டர் இவங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எங்களுக்கு உச்சபட்ச மரியாதை இருக்குது. இதில் வந்து யார் யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்டரு, ப்ரொடியூசரு, டைரக்டரு, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரு, இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பெரிய இடத்துக்கு போக முடியும். இதில் சில பேர் வந்து இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் அந்த மாதிரி பண்ணால் நீயும் அந்த மாதிரி இடத்துக்கு வரலாம், அவங்க பாரு இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்கு வெளியூருனா அவங்க சொன்னது தனியாக தங்கிறது எங்கள் பையன் சார், தனியாக போய் இருந்தாலே அதான் நான் சொன்ன மாதிரி கதவெல்லாம் தட்டிட்டுலாம் வருவான், உடச்சிட்டு உள்ள வருவான், உடச்சிட்டு உள்ள எதுக்கு வருவான், ஸ்டோரி டிசிஷனாக வருவான். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வராங்கல்ல, 100 பேர், 200 பேர், 1000 பேர், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சீன் எடுக்கணும்னா காய்கறி கடை அப்படி அவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு, அவங்களுக்கு எந்த சங்கம் அமைப்பு எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, 8 மணி நேரம் தான் அக்ரிமெண்ட் போட்டால் 19 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கிட்டாங்க. ஓப்பன் செட்டு அப்படின்னா வெயில், ஒரு கிராமத்தில் ஷூட்டிங், ஒரு மார்க்கெட் ஷூட்டிங்னா கட்டுமையான வெயில் அடிக்கும்டா, காலிலேருந்து நைட் ஈவினிங் வரைக்கும் அப்படியே நிற்க வைக்கிறது தான். இது வந்து ஒரு நடிகை அவங்க சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, முதுகு காமிக்கிற மாதிரி ஒரே சீன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷூட்டிங்கில் நியூடா நடிக்க சொல்லியிருக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கேரளா ஸ்டோரி படம் இல்லை, இந்த கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், ஒரு வாரத்திற்கு முன்னாடி வந்து அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்களின் அந்த கமிட்டி அறிக்கை வந்து பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு. நான் கூட உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 250 பக்க அறிக்கை, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்றத எடுத்திருக்கீங்க, அதனால தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது பெரிய பூதாகாரமாக இங்கே வெடித்து எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய அளவில் பெரிய பெரிய நடிகர்கள் பெயர்கள்லாம் வருது, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்னு எல்லார் பேரும் அதில் வருது. கிட்டத்தட்ட அது 250 பக்க அறிக்கையும் அது பெருசாக இது பண்ண முடியாதனால சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள் சார், என்ன அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அதில் இருக்குது, என்னென்னலாம் வெடிக்க போகுது? அதாவது இந்த விவகாரம் நம்ம பேசுனா கிட்டத்தட்ட டைம் ஆகும். கண்டிப்பாக வாசகர்களும் அதாவது இந்த கமிட்டி இப்படி அறிக்கையை வந்து பொதுவாக எப்படி பார்க்குறாங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, இந்த மாதிரி விஷயமாக மட்டும் பெண்கள் சம்மந்தம் மட்டும் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அதை தாண்டி பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத வாசகர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல், மனிதாபிமானம் எல்லாம் நடக்கிறது, மாஃபியா மாதிரி இயங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க.
அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 235 பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா 3-4 போர்ஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இந்த கமிஷன் அமைக்கப்பட்டது, அது பட்ட கஷ்டங்கள், அப்புறம் ஆட்களை இவங்களை கூப்பிட்றது, ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், பல பேர் அட்டன் பண்ணாமல் போனது, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, என்னென்ன சொல்யூஷன், இந்த மாதிரி பல வகையில் அவங்க பிரிக்கிறாங்க. அதனால் இது வந்து ஊடகத்தில் இந்த கமிட்டி அறிக்கையை பெருசாக வச்சு பேசுறதுன்றது ரெட்ரோலக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சில இதில் கூட லைட்டாக அந்த கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னேன், இந்த மாதிரி வச்சுட்டு பேசுறது நம்ம இதில் தான், வேறு எந்த மெயின் ஸ்ட்ரீமும் யாருமே வந்து பெருசாக எடுத்து பேசலை. அப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவணம் மாதிரின்னு வச்சிங்களேன், இது வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு தேவையான தேவை, அது எந்த அளவுக்கு போகும் தெரியாது. ஸ்டேட்னா தமிழ்நாடு, அந்த மாதிரி தமிழ்நாடு, மற்ற இது ஹாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட், இது மல்லூட், சாண்டல்வுட், மல்லூட்ல நடந்தது எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுது, எல்லா வீட்டுக்கும் தேவை அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 2017 தான் ஒரு உமன் இன் சினிமா கலெக்டிவ் WCC ஒரு அமைப்பு இருக்குது கேரளாவில், பெண்களுக்கான, பெண்கள் சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்டவங்க, அவங்க தான் முதலமைச்சர் பினராயி விஜயனை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லணும்னா, பெண்களை பாதிக்கிற விஷயங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, இந்த மாதிரி விஷயம் நீதி கோரி ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க 2017. மேஜர் பிரச்சனை இதில் என்ன விஷயம்னா, ஜெண்டர் பயாஸ், ஆண் பெண் வேறுபாடு, சம்பள விகிதம், மற்ற இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கான முறையாக கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு செல்லு இல்லை அப்படின்றது, அப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸ், வேலை செய்கிற இடங்களில் பணி பாதுகாப்பு, மற்ற செக்யூரிட்டி, சேஃப்டி, இந்த மாதிரி விஷயங்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நியாயம் கேட்டு தான் கமிட்டி அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் உடனடியாக ஒரு கமிஷன் அமைக்கிறாரு, ஹேமா அப்படின்றவங்க தலைமையில், ஹைகோர்ட் ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி, அப்புறம் ஒரு ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்டு, ப்ளஸ் ஒரு சீனியர் பேட்ரான் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க சாரதா, மூணு பேரை வச்சு இது இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணி அதுக்கான என்ன சொல்யூஷன்றது மாதிரி கொண்டு இந்த கமிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு இடப்பட்ட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 2017 டிசம்பர் 2017 போடுறாங்க, கேரளா ஸ்டேட் சாலச்சித்ர அகாடமி. அதேமாதிரி அந்த இப்போ இவங்களை தூக்கிவிட்டாங்க பாருங்கள், முகேஷ் அந்த அகாடமி தலைவராக இருந்தா நினைக்கிறேன், அந்த அகாடமியில் தான் முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த மீட்டிங் வந்து எப்படின்னா, ராணி ஜார்ஜ் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, செக்ரட்டரி ஃபார் கல்ச்சுரல் அஃபேர்ஸ், கேரளாவுடைய இது கல்ச்சுரல் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி ஐஏஎஸ் அவங்க, அப்புறம் தினேஷ் பாஸ்கர், அவரும் வந்து கூடுதல் செயலர், அதாவது செக்ரட்டரி 1 நம்ம இதில் இருக்காங்கள, அந்த மாதிரி சிஎம்முடைய செக்ரட்டரி, இது அவர் ரெண்டு பேரும் இதில் அட்டன் பண்ணுறாங்க. இதில் வந்து கமிட்டி எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு 7 வகையான விஷயங்களை பட்டியலிடுறாங்க. கமிட்டி இந்தந்த வகை இது இதுக்காக நீங்கள் விசாரணை நடத்தணும், அந்த மாதிரி ஆராயணும், அதுக்கான ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. 1, இஷ்யூஸ் பேஸ்டு பை உமன் இன் சினிமா அண்ட் சொல்யூஷன்ஸ், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதற்கு என்ன தீர்வு பெண்கள் சினிமாவில், சர்வீஸ் கண்டிஷன்ஸு, சேலரி ஃபார் உமன் இன் சினிமா, அவங்களுக்கான அந்த பணி விஷயங்கள் மாற்ற இது, அவங்களுக்கான சம்பளங்கள், நான் சொன்னேன்ல ஜெண்டர் பயாஸ், அப்போ அதில் இதில் என்னென்ன பயாஸ்டு இருக்குது அப்படின்னு அது கொஞ்சம் அடுத்ததில் பேசுவோம். அப்புறம் வந்து மீன் டைம் சினிமா சம்மந்தப்பட்ட மற்ற துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது, சினிமானா நம்ம எப்படி பார்ப்போம், நடிகர், நடிகை, துணை நடிகருமானு, இது இல்லாமல் டெக்னிக்கல் சைடு, கேமரா, டெக்னீஷியன்ஸோட அதில் பெண்களுடைய பங்களிப்பை அதிகரிப்பது சம்மந்தமாகவும் இந்த கமிட்டி ஆராய்ஞ்சது. ஓ, அதையும் அவங்க இது பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டாங்க அந்த பிரச்சனை. ஓகே, அப்புறம் டெக்னிக்கல் சைடு பெண்களுடைய பங்கேற்பை அதிகரிப்பது, ஸ்காலர்ஷிப்பு, மற்ற விஷயங்களை வந்து அந்த அந்த டெக்னிக்கல் சைடில் அவங்கள தயார் பண்ணுறதுக்கான இன்ஸ்டியூட்டு, அந்த ஸ்காலர்ஷிப்பு, ஃபீஸ் கம்மி, பெண்களுக்குனா ஃபீஸ் கம்மியாக பண்ணி அவங்கள அந்த இதுக்குள்ளே கொண்டு வரது, இங்கே ட்ரைனிங் எதாவது தானே சினிமாக்குள்ள அவங்க நுழைய முடியும், அதுக்கான தீர்வு என்னென்னு யோசிக்கிறது. பெண்கள் சினிமா துறையில் இருக்க பெண்கள் வந்து டெலிவரி, குழந்தைகளை பார்த்து கொள்வது, குழந்தை பிறந்துச்சுன்னா 2 வருஷம் தானே, தனிப்பட்ட பிரச்சனை நேரத்தில் அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் உதவி பண்ண முடியும் கவர்மெண்ட்டு, சினிமா துறை, சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கான இது, சினிமா கான்ட்ராக்டில் ஜென்டர், அந்த சினிமா கண்டென்ட்லேயே ஜென்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரும், ஓகே, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு.
கிட்டத்தட்ட அவங்க அதில் முன்னேறி தான் இருக்காங்க. நம்ம தான் இங்கேயே வருகிறோம். 30% பெண்கள் பங்கேற்பு தயாரிப்பு விவகாரங்கள் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள் சம்மந்தமாக அந்த கமிட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணோம், பேசணும், பண்ணணுன்றது வந்து 2017 அவங்க 2019 கொடுத்துட்டாங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அது வெளியே வராமல் அப்படி இப்படி இருந்து அதுக்கப்புறம் 2019 வந்து அறிக்கை தான் இது. ஆமாம், ஆர்டிஐலாம் போட்டு எல்லாம் இது பண்ணி இப்போ வந்துருக்குது, வெளியே வந்துச்சு. அதுக்கே 5 வருஷம் ஆயிருக்கு. 5 வருஷம் ஆயிடுச்சு. 2019 ஆமாம், 5 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. 2019 20-21 கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் 4 வருஷம் இவங்க வந்து ஸ்டடி பேஸ்டு டைரக்ட் எவிடன்ஸ், அதாவது நேரடி சாட்சியங்கள் மூலயமாக இந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மலையாளம் டெய்லி பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஃபோன் செஞ்சு இந்த டீம் இருக்குல்ல WCC, அவங்களே பாதிக்கப்பட்டவங்க புகார் வந்தது எல்லாமே யாரை காண்டாக்ட் பண்ணலாமா புகார் கொடுக்குறதுல பெண்கள் சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபோன் செஞ்சு இது பண்ணலாம் கூப்பிட்றாங்க. ரெண்டு சைடுமே ஆண் பெண் எல்லாருக்குமே அப்படி கூப்பிடும்போது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபோன் செஞ்சால் ஃபோனை யாரும் எடுக்கிறதில்ல. இல்லாட்டி போஸ்ட்டு லெட்டர் மூலிமா இல்லை லோக்கல் டெலிவரி அதாவது ஸ்கொரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் ரிப்ளை இல்லை, ரிப்ளை கிடையாது. ஓகே, இந்த கமிட்டிக்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கமிட்டி போட்டாங்களே தவிர ஒர்க் பண்ணுறது ஓஏலாம் தேவைப்படுவாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி டெலிவரிக்கு லெட்டர் ரெடி பண்ணுறது ஆளே இல்லை. இவங்களே சொந்த செலவில் ஆட்களை போட்டு இவங்களே சம்பளம் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த 3 பேர். ஓகே, அப்புறம் 2 பேரில் இந்த 2 பேர் மெயின் இருக்காங்கல்ல, ஒரு IAS ஒரு ஜட்ஜி. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, ஒருத்தர் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, ஆஃபீஸ் வந்து கொச்சியில் இருக்குது. அப்போ இவங்க சந்திக்கிறதே பெரிய பிரச்சனை. எப்போவோ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சந்திச்சு அதான் அந்த மாதிரி லேட்டுக்கெலாம் வருது. மாதத்தில் 3-4 தடவை தான் உட்காருவாங்க அந்த மாதிரி இருந்தால். விட்னஸ்ஸு அவங்களுடைய கன்வீனியன்ஸ் டைம் இருக்குல்ல, அவங்க ஊர்லேருந்து வரணும், சாயந்தரம் வருவாங்க, அப்போ அந்த மாதிரி இதையும் பார்க்க வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த கமிட்டியை அமைச்சு இதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஓகே, ஏன்னா நீங்கள் சொல்ல போய் பார்த்தா சென்னை கோயம்புத்தூருக்கே இது கொச்சிக்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, சென்னை திருவனந்தபுரம் அது கொச்சி தான் ஆஃபீஸு, அங்கே வந்து இவங்களாம் சந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி வர்றது போகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி விஷயங்கள். சினிமாவை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால நைட்லேயும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க பகலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுன்ட்டு சில நாள் காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் கூட இந்த கமிட்டி ஒர்க் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் இவங்க கொடுத்த ஒர்க்கை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க, ஒரு ரிட்டையர்டு பெண் ஜட்ஜி, ஒரு ரிட்டையர்டு IAS, ப்ளஸ்ஸு ஒரு நடிகை, அவங்க பெட்டரான ஆக்டர்ஸ்னால் அப்போ எந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு பிரச்சனையை தூக்கி ஓரம் போனால் கமிஷன் போடுவாங்க, கமிஷன் போட்டால் அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆறுமுகசாமி அறிக்க கமிஷனை போட்டு யார் குற்றச்சாட்டினாரோ அவரே லாஸ்டில் அந்த கமிஷன் ஆஜராகலை, பல தடவை சம்மன் அனுப்பிச்சு, அதனால் அந்த கமிட்டி அதை இதை விட்டுருங்க. இவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓகே. இதில் சில ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம், ஓகே, முன்னணி நடிகர்கள்லாம் அவங்களாம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க, கூட கமிட்டியோட ஒத்துழைச்சி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க குறிப்பிடுறாங்க. முன்னணி நடிகர்கள், ஆமாம், பேர் குறிப்பிட்டிருக்காங்களா? ஒன்று சொல்கிறேன், அது இதில் பின்னாடி வரும். எங்கேயுமே யாரை பற்றியும் விக்டிம்ஸோ இல்லை சாட்சியோ அடிக்கிறவங்க யாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் இல்லைக்காக அவன் பார்த்துட்டாங்க, ஈவன் மீடியா கீடியா யாருக்குமே. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது சொல்கிறேன், ஃபீமேல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல துணை நடிகைகள், இவங்க தான் அதிகமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம இது கண்டென்ட்டுடைய மெயின் இது வந்து செக்ஷுவல் அப்யூஸு ஹராஸ்மெண்ட், அதுக்கெல்லாம் முதல்ல இலக்காகிறது இவங்க தான், ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவங்க சைடு இந்த மாதிரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பண்ணால் சொல்கிறதுக்கு ஆளே இல்லையா, நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து சொன்னால் அவங்களுடைய பணிக்கு பாதுகாப்பு இருக்காதுல்ல, நாளைக்கு கூடவே மாட்டாங்க, பேன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சிஎம் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கமிட்டிக்கு கூப்பிட்டு மறுபடியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக விசாரிக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2019. ஓகே, அதுக்கப்புறம் வந்து தான் அவங்க எடுத்து பல தடவை பலருக்கும் வந்து இது பண்ணுறாங்க. நடுவில் கொரோனா வந்துருக்கு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இவங்க அந்த ஒர்க்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுங்க வந்து அவங்களுடைய பணி பாதுகாப்பு வேலை கிடைக்காது, சொல்லிட்டா கிடைக்காது,
ஒன்றும் இல்லை, இந்த கமிட்டியில் வந்துட்டு போய் வளர்த்து போனாங்க அப்படின்னு தகவல் பரவனால பிரச்சனை தான், கூடாதான்றாங்க. நீங்கள் சேட்டன்கள் பண்ண சேட்டைகள் இருக்கு பாருங்கள், அதை நான் பின்னாடி வரேன். இந்த அளவுக்கு மாஃபியா இது பண்ணியிருக்காங்க, அதனால் யாருமே வர்றதுக்கு பயந்துருக்காங்க. இமெயில் போட்டு இமெயில் மூலிமா பதில் போட்டுலாம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வராங்க, உட்கார வைக்கிறாங்க, ஆன் கேமராவில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் என்னன்றதை வந்து இவர் வந்து சொன்னார், கார்த்திக் இதை பற்றி சொன்னார், நான் இப்படி நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு சொன்னார்னு கார்த்திக்னு வராது. ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்ன்ற கண்டென்ட் வந்துடும். ஓகே, ஆன் கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், ஓகே, கொஞ்சம் கூட உங்களை அடையாளப்படுத்த மாட்டோம். ஓகே, ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணுறாங்கல்ல சொல்கிறதுலாம், அதுக்கு யாராவது ஸ்டெனோகிராஃபர் போட்டால் விஷயம் அவங்க மூலிமா விஷயம் வெளியே போய்டுன்ட்டு. ஓகே, ஸ்டெனோகிராஃபர் கூட வச்சுக்கல அவங்களே, இவங்க மூணு பேருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த ரகசியம் காரணம், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், ஓகே, இன்னொன்று இந்த மாஃபியாவுக்கு எதிராக இந்த அவங்களுடைய வாழ்க்கை விஷயம், இதை நம்பி தான் இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்தால் பத்திரிகையில் வந்தால் கூட ரொம்ப கொச்சையாக எழுதிடுவாங்க, நம்ம ஆளுங்களுக்கு பரபரப்பு தேவையில்லை, அதை எழுதுனா கூட சிக்கலாகிடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரே டவுட் சார், இப்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு நடிகரோட விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லி தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடலை. இப்போது முதலமைச்சருக்கு கொடுக்கும்போது அதை அதில் குறிப்பிட்டிருப்பாங்களா, அவருக்கு தனியாக தனியாக கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கலாம். ஓகே, அது வந்திருக்கோம், அறிக்கையில் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் டபிள்யூசிசி மூலிமா அந்த புகார் கொடுத்த அந்த பெண்களுக்கான அந்த கமிட்டி இருக்குல்ல, அந்த டபிள்யூசிசி அவங்க மூலிமா 40 பேருக்கு இமெயில் கேள்விகள் வச்சு அனுப்புகிறாங்க. இதில் 32 பேர் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இது 2018 அவங்க வந்து ரொம்ப அந்த 32 பேர் கொடுத்த டீட்டெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பாதிக்கப்பட்டவங்க இந்த கமிட்டியே சொல்லுது. ஓகே, இவங்கவுங்களாம் நீங்கள் கூப்பிடலான்னு. அதில் 40 பேரில் 8 பேர் பல்டி அடிச்சிடுறாங்க, 32 பேர் வந்து கொடுக்குறாங்க, நல்லது. இந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு செட்டாக மீட்டிங் நடத்தி அதில் இது பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 12 ஆக்டர்ஸு, 3 டைரக்டரு, 1 ஸ்கிரிப்ட் ரைட்டரு, 1 ப்ரொடியூசரு, கேமராமேன், இந்த செட்டை தனி, அப்புறம் ஒரு அசோசியேட்டு, ஒரு டான்ஸ் மாஸ்டரு, டான்ஸ் இதில் இருக்கிறவங்க, ஒரு ப்ரொடியூசரு, ஏர் ஸ்டைலிஸ்ட்டு, காஸ்ட்யூம் டிசைனரு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நடக்கிற அநியாயம் இருக்குது அது தனி, அவங்களையும் அது எல்லாருமே அங்கேயும் அதைப்படி எல்லாரும் நடிகைகள்னால எல்லாரும் ஒட்டுமொத்தம் தான் சொன்னேன். இந்த கமிட்டி வந்து ஏதோ நம்ம மேலோட்டமாக நடிகை நடிகைகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாங்கன்ற மாதிரி பார்க்காதீங்க, அது தாண்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. காஸ்ட்யூம் டிசைனரு எல்லாரையுமே கூப்பிட்டு கலந்துருக்காங்க, எல்லாரையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒப்பந்தம் போடுறாங்க 40 நாள் ஷூட்டிங் அப்படின்னு போடுறாங்கன்னா 60 நாள் நடக்கும், 40 நாளைக்கு 60 நாள் நடக்கும். ஓகே, இவங்க வேறு எங்கேயாவது ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அப்போ அந்த நீ கூட 20 நாளுக்கு சிக்கல் வரும்ல, கேள்வி கேட்டால் பேன், இவங்களை அவ்வளோதான் பேன் பண்ணி விட்ருவாங்க, இல்லாட்டி மிரட்டுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 40 நாள் கான்ட்ராக்ட்னா 60 நாள் படம் எடுத்தாங்கன்னா 60 நாளும் இவங்க வேலையை செய்யணும். சரி, 40 நாளைக்கு இவ்வளோ சம்பளம் போட்டிருக்கீங்க, அப்போ 60 நாள்னா மீதி 20 நாளைக்கு சம்பளம் கிடையாது, அதே சம்பளம் தான். சில நாள் அந்த சம்பளமும் கிடையாது, அந்த 40 கான்ட்ராக்டில் போட்ட சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கே போய் சொல்கிறது, எங்கேயும் சொல்ல முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் டாய்லெட்டு ட்ரெஸ் மாற்றுறது, இது வந்து துணை நடிகைகள் மற்றவங்களுக்கான இது, இப்போ அவுட்டோர் போகிறாங்க, மெயினாக என்ன தேவை பெண்களுக்கு, டாய்லெட் தேவை, ட்ரெஸ் மாற்றணும் தேவை, இது இருக்காது. திரைமறைவில் மரத்துக்கு பின்னாடி இங்கே மாதிரி ட்ரெஸ் மாற்றணும், இல்லை எங்கேயா ஒரு ரூம் ஏதாவது கொடுத்து பண்ணுறாங்கன்னா அங்கே கேமரா வச்சு எடுக்கிறது ரகசியமாக, இது மாதிரி தொலைலாம் அனுப்பிச்சிருக்காங்க. டாய்லெட் வந்து இது அந்த துணை நடிகைகளுக்கு மட்டுமா இல்லை இது ஹீரோயின்ஸ் பெண்கள், பெண்கள் ஹீரோயினுக்கு இப்போ பெரிய நடிகையாக இருந்தால் அவங்களுக்கு கேரவான் கொடுத்துருவாங்க. ஓகே, அதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு டாய்லெட் பிரச்சனையும் இருக்காது, கேரவான் எல்லாமே இருக்கும். இது வந்து இப்போ ஒரு டெக்னிக்கல் சைடோ இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு துணை நடிகைகள்னா ஒரு 100 பேர் தேவை அப்படின்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு 100 பேர் அந்த இடத்துல போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு டாய்லெட்டு மற்ற வசதி வேணும்ல, டான்ஸருங்க போகிறாங்க, ஆமாம், இல்லை வேறு இதுக்கு போகிறாங்க, இல்லை வேறு கேரக்டர் ரோலுக்காக போகிறாங்க, இப்போ எல்லாருக்கும் அந்த இது வேணும்ல, எதுவுமே இருக்காது. இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதும் பிரச்சனை. இந்த டாய்லெட்டு பிரச்சனைனால இவங்க வந்து டாய்லெட் போகக்கூடாது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்போ தண்ணி குடிக்காமையும் டாய்லெட் போகாமல் இந்த மாதிரி யூரினா யூரினல் இன்ஃபெக்ஷன் அதிகமான பேர் பாதிக்கப்படுறது, இல்லைனா டாய்லெட்டு வந்தால் அடக்கிக்கிறது, இது ஒரு பிரச்சனை. இல்லை டாய்லெட்டுக்கு இந்த இது யூரின் போகிறது மாதிரிலாம் போக விட மாட்டாங்க, போகாதீங்கன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா போய் தேடி கீடி இது பண்ணுறோன்னா அதனால் லேட்டாகவும் போகாதீங்கிறோம். இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. இதில் வந்து செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படின்னா நீங்கள் தங்குறீங்க, உங்களுக்கு ரூம் கொடுக்குறாங்க. இது இவங்க இங்கே கூட சில பேர் பேட்டியில் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை, தட்டிட்டாவது வருவாங்க, அங்கே உடச்சிக்கிட்டே வருவாங்க, கதவை உடச்சிட்டு உள்ளே வருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, அதை ஒழுங்காக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி அதில் போகிற இடத்துலையும் அந்த மாதிரி போகும்போதும் பாலியல் தொந்தரவுகள் இந்த மாதிரி இது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம், இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் நடக்குது, 7 மணிக்கு ஷூட்டிங்னா இவங்க இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பி பஸ்ஸை கிஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் சேரணும், வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு. ஒரு கால ஹவர் 1/2 லேட்டாக போயிட்டா அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு உங்களுக்கு ஷூட் கிடையாது, உங்களுக்கு கிடையாது, இல்லாட்டி நீங்கள் வரவே வேணான்றவங்க. இது துணை நடிகைகளுக்கு நடக்கிற அநியாயம் சொல்லுங்க இந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த மாதிரி இவங்க பிரச்சனைலாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுத்து கரெக்டான ஒரு விசாரணை நடந்தால் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும், ஆனால் வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் ஆண் பெண் தனித்தனியாக பிரித்து தான் மீட்டிங்கை கூப்பிட்டு நடத்தியிருக்காங்க. சிலர் பேர் வந்து குரூப்பாக இருக்கும்போது சொல்ல தயங்கியிருக்காங்க, ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் அந்த டைரக்டர் என்ன இந்த மாதிரி பண்ணார் கூப்பிட்டாருன்னு, இப்போ என் கூட இவர் இருக்கார், இவர் வந்து மௌனமாக இருந்துருவார், இவர் வெளியில் போய் சொல்லுவார்ல, அந்த டைமில் எல்லாம் ஆலிஸ் வெல் அதெல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. தனியாக இது பண்ணும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா வச்சு ஆட்களை அடையாளப்படுத்தாமல் ரொம்ப இதுவாக எல்லாத்துக்கும் மேலே மீடியாவுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. மீடியாவுக்கு விஷயம் கசிஞ்சிடவே கூடாது. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்க, எங்கே நடக்குதுன்னு ஏதாவது மோப்பம் பிடிச்சி இந்த நடிகையை வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள போய் சுற்றி சுற்றி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஆமாம், நான் கேள்வி கேட்டால் அவங்க ஏதாவது வாய் விட்டால் அதை வச்சு ஏதாவது போடணும், அதனால் மீடியாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அது இது சினிமாவில் வந்து இப்போ இவங்க இந்த கமிஷன் ஆராய்ஞ்சதில் 30 வகையான வேலைகள் வந்து சினிமா துறையில் பெண்கள் வந்து அதிகமாக பங்கேற்கிறது இருக்குது. நடிகர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஸ்டாஃபு, ஸ்டுடியோ டீமு, ஸ்டுடியோ ஹெட்டு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, மேக்கப், இது டெக்னிக்கல் சைடு அது இதுன்னு. இதில் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்களான்னு பார்த்தா யாரும் வரல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஆள் தான் வந்தாங்க, மற்ற பெண்கள்லாம் வந்து பேசவே மறந்துட்டாங்களாம். சரி, பேச மறுத்துட்டாங்க. இந்த இந்த டபிள்யூசிசி இவங்கெலாம் கொடுக்குறத வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இவங்க எல்லோரையும் டான்ஸர் டீமுக்கு, நீங்கள் அதிகமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த ஹராஸ்மெண்ட்லாம், அந்த டீமுக்கு என்ன பண்ணிடலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தா அந்த குரூப் வந்து ஆரம்பித்த உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லெஃப்ட் ஆகிருக்காங்க. இன்னும் சில பேர் கேட்டால் என்கிட்ட வாட்ஸ்அப்பே இல்லைன்ட்டுருக்கிறாங்க, வாட்ஸ்அப் இருந்தால் தானே குரூப்பில் சேர்ப்பேன் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு அது நடந்துருக்குது. இதில் வந்த சில லேடி டான்சர்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாருங்க சொன்னாங்க சிறப்பாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு போனவனா இருக்காங்க. சில பேர் வந்து நான் வந்து இவங்க வந்து அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வர வைக்கிறது என்ன பண்ணுறாங்க, கோஆர்டினேட்டர் இருக்காங்கள ஏஜென்ட் அவங்கள வச்சு கூப்பிட்ருக்காங்க. அப்போது சில பேர் நான் சென்னையில் இருக்கேன், நான் ஃபீல்டை விட்டே இல்லைங்க, எனக்கு இது இல்லைங்க அது இல்லைங்க, நான் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன் இப்படியே சொல்லி வராமல் போனதெல்லாம் இருக்குது. இதில் சில ஆண்களும் பேச மறுத்துருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பேன் பண்ணுவாங்க அந்த பயம், இது நம்பி தானே இருக்காங்க. அதனால் பல பேர் இது இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு மறுபடியும் சிஎம்க்கு லெட்ரு போடுறாங்க, அங்கேருந்து மறுபடியும் ப்ரெஷர் வருது. ப்ரெஷர் வந்தோன்னா மறுபடியும் சினிமா சைட்லேருந்து சொல்லி மறுபடியும் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில இதுவும் இருக்குது. பெண்கள் வந்து என்னங்க உங்களுக்கு ஜென்ரலாக என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சான்ஸ் கேட்டு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நேரடியாகவே கேட்பாங்க. அதில் வந்து செக்ஷுவல் அபியூஸு, அசால்ட்டு, அப்புறம் வந்து தங்கி இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி கதை உடச்சிட்டு வர்றது, அப்புறம் வேலை இடத்துல இப்போ லிப்லாக் சீன் இருக்காது திடீர்னு ஏதாவது பண்ணுறது, ஏதாவது ஒரு அப்யூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது பண்ணுறது, இந்த மாதிரி செக்ஷுவல் டிமாண்டு இதுதான் மெயின். இதுக்கு மறுத்தா டார்ச்சர் பண்ணுறது, டார்ச்சர்னால் ஏதாவது ஒரு வகையில் வேணா நிற்க வைக்கிறது, ஷூட்டிங் ரொம்ப நேரம் எடுக்கிறது, பேசின காசு கொடுக்கறது இல்லை. இது ஹீரோயின்ஸுக்கு இல்லை துணை நடிகைகள் ரெண்டு எல்லாருக்குமே நடந்திருக்கு. அப்புறம் கேவலமாக திட்டுறது, பேர் வச்சு பட்டை பேர் வச்சு கூப்பிட்றது, செட்டில் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அப்புறம் வந்து பேசிக் ஹியூமன் தேவைகள் இருக்குல்ல, நீட்ஸ், ஹியூமன் நீட்ஸ்னு
பாத்ரூம் மற்ற விஷயம் தண்ணி இந்த மாதிரி கூட எதுவுமே செஞ்சு தர்றது கிடையாது. இந்த இதுவும் நடந்துருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப ஏதாவது நீங்கள் இதெல்லாம் மீறி கேள்வி கேட்குறீங்க, கொஞ்சம் துடிச்சலாக கேட்குறீங்கன்னா இவங்களை வந்து பேன் பண்ணி விட்றது. 3 வருஷம் 5 வருஷம் இல்லீகல் பேன் அது. ஆக்சுவலாக பேன் பண்ணுறது இவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இங்கே கூட நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இந்த இது மூலமாக சொல்லலாம், யூனியனுக்கு பேன் பண்ணுறது ரைட்ஸே கிடையாது. ஆனால் இங்கே கூட அந்த யூனியனுக்கு சந்தா கட்டில் மற்ற இது பண்ணணும்னா பேன் பண்ணி விடுறாங்க, அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் வந்து மேல் டாமினேஷன், ஆண்களுடைய ஆதிக்கம், இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஃபீல்டில் ஷூட்டிங்லேயே சரக்கு அடிக்குது, ட்ரக் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்கள் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அப்யூஸ் பண்ணுறது, இதுவும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய ஆட்களாக இல்லை சாதாரண இந்த அப்படிலாம் எதுவும் சொல்லல, காமனாகவே மேல் டாமினேஷன் இருக்குது, காமனாகவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது லைட் பயமாக இருக்கலாம், பெரிய நடிகராகவும். ஓகே, சில நடிகர்லாம் பார்த்துருக்கீங்களா, மலையாள நடிகர் நீங்கள் அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலாம் நடந்தது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நடித்தான அந்த பையன், உள்ளே போய் விழுந்துருவானே. ஆமாம், அவன்லாம் அவன் பார்த்தது தோற்றப்ப அவனுக்கு தெரியும். அவன்லாம் வந்து போய் டீஆகுலேஷன் சென்டர்லலாம் போயிட்டு சிகிச்சை பெற்றதுலாம் நடந்தது. நீங்கள் மலையாள படம், தமிழ் படம் கூட நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிறோம், மலையாள படம் இன்னும் மோசம். சர கிடைக்கிற ரொம்ப சாதாரண, வீட்லேயே பொம்பளை ஆம்பளைலாம் அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போது அது எந்த அளவுக்கு போகணும்னு பார்த்துருக்கீங்க. ட்ரக்ஸ், இது ஜெண்டர் டாமினேஷன் பயங்கரம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த 7 இதில் வந்து டெக்னிக்கல் சைடில் பெண்களை கொண்டு வரணுன்றத பற்றி பேசணும். அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, டெக்னிக்கல் சைடில் பெண்களை வரவிடவே அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களை விடவே மாட்டாங்க. பெண்கள்னால் டான்ஸ் ஆட இது பண்ணு, நடிச்சுட்டு போ இது பண்ணு, டெக்னிக்கல் சைடெலாம் டெக்னீஷியனாக அவங்களால உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அதாவது பெண்களுக்கு இன்னும் அறிவு இருக்கும் அப்படின்ற அந்த பார்வை தான் அது பண்ணுறது. அப்புறம் வந்து ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டு, இந்த செக்ஸல் இது மெசேஜ் போடுறது, வாட்ஸ்அப்பில் பேசி செக்ஸாக பேசி அனுப்புறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த இதுவும் வந்து இருக்குது. அப்புறம் வந்து இது எல்லாமே இப்போ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போடுறான், அதை ரெக்கார்ட் பண்ணி புகார் கொடுக்கலான்றது தெரியும். ஆனால் இப்படி கொடுக்கலாமா, இப்படிலாம் கூட பண்ணலாமான்ற அவேர்னஸ் கூட யாருக்கும் இல்லையா, இல்லை அங்கே அந்த இதில் வந்தவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி விசாகா கமிட்டி, அந்த விசாகா கமிட்டி கூட எதுலேயுமே இல்லையா. நீங்கள் பாருங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மாநிலம், தொழிற்சங்க உரிமைகள் அது இதுன்னு பேசுகின்ற மாநிலம், நீங்கள் பெண்கள் மாத சங்கம்லாம் இங்கெல்லாம் எப்படி கோடி பிடிப்பாங்க, அங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் விசாகா கமிட்டி இருக்கணும், ஒரு 10 பேர் வேலை செஞ்சாலே அங்கே விசாகா கமிட்டி இருக்கணும். விசாகா கமிட்டி இல்லை, விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கூட இங்கே துறையில் இருக்கிற பெண்களுக்கு இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்படி நடத்தினாலும் அது கரெக்டு தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு தான் அந்த பெண்களும் இருந்திருக்காங்க அப்படின்றதான் ஒரு வருத்தமான விஷயம். இந்த 7 பிரச்சனையில் முக்கியமானது வந்து நோ டாய்லெட், நோ ட்ரெஸ் சேஞ்ச் ரூமு, மரத்துக்கு பின்னாடி துண்டு பிடிச்சிக்கிட்டு இது, இந்த சானிட்டரி நாப்கின் மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்றாங்க. சுத்தம் செய்ய தண்ணி இருக்காங்க சுத்தம் பண்ணுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம். அப்புறம் வந்து தான் நான் சொன்னது தான், தண்ணி குடித்தா பாத்ரூம் வரும், அப்போ தண்ணி குடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க யாரும் பாத்ரூம் போகக்கூடாது, நீ போனால் லேட் ஆகும், யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, சில ப்ரொடியூசர் வந்து கேரவன் கொடுத்துருவாங்க, ஹீரோவுக்கு ஹீரோயின் கேரவன் தனித்தனி, மொத்தமாக ஒரு கேரவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு 100, 150, 200 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கேரவன் டாய்லெட்டில் என்ன கதியாகும் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியும் சில இது நடக்கும் அப்படின்றாங்க. அது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடிப்படை விஷயம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, எங்கேயா போனால் பாத்ரூம் இருக்கணும், குடிக்க தண்ணி இருக்கணும், தண்ணி கை கழுவே மாற்றதுக்கு தண்ணி இருக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு துணி இது கூடாத மாதிரி பண்ணி கொடுத்து, இந்த மாதிரி இந்த கேமரா வைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாத இது மாதிரி ஒரு பாதுகாப்பான இது பண்ணி கொடுங்க அப்படின்றது தான் வந்த அந்த பெண்களுடைய கோரிக்கையாக இருந்தது. எவ்வளோ பெரிய கோரிக்கை பாருங்கள். அப்புறம் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறது, இதெல்லாம் வந்து எல்லா இவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு இல்லை. சில டைரக்டர் சில நடிகர்களோடு நடிக்கும் போது ரொம்ப சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவங்க வந்து டைமிங்கும் சரி, டிரான்ஸ்போர்ட்டை போகிறது வர்றது தங்குறது எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண கேமராமேனு டைரக்டர் இவங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எங்களுக்கு உச்சபட்ச மரியாதை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சில பிரபலமான பெயர் பெற்ற நடிகர்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதாகவும் கொஞ்சம் பேர் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரபல நடிகரோ யாரோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு துணை நடிகையோ
இல்லாட்டி ஒரு இந்த டான்ஸரையோ யாரையோ பண்ணுறாங்க அப்படின்னா என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கூட இருக்கிற தோழிகள்கிட்ட கூட இவங்க சொன்னது இல்லையா. ஏன் சொன்னால் அவங்க வந்து அவங்க மூலியமாக வெளியே போயிடுச்சுன்னா விஷயம் வெளியே போய் அப்போ அந்த நடிகர் கோச்சுக்குவார்ல, நான் உன்னை இது பண்ணது நீ எப்படி வெளியே போச்சு, நீ சொன்னியா தூக்கு பேங்க் 3 வருஷம் 4 வருஷம் அப்போது இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நடந்தாலும் இந்த வடிவேல் இருந்ததை சொல்லுவாங்க நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூட இருக்கவங்கள்ட்ட கூட தனக்கு நடந்த கொடுமையை சொல்ல முடியாத நிலை. போல்டான ஆக்ட்ரஸ்ன்னு சில பேர் பேசுவாங்களே இண்டஸ்ட்ரி, அவங்க கூட இதில் சொல்ல முடியாமல் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு தவிச்சவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரி நம்ம சொல்லிட்டோம், இதை சில பேர் சொல்லிட்டாங்க ஒரு நடிகரை பற்றி இந்த மாதிரி பண்ணார் அந்த மாதிரி பண்ணார்னு. அப்படி நடந்த பிறகு என்ன நடக்கும், அந்த புகார் கொடுத்தவங்களை விக்டிமுக்கு என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு அவமானப்படுத்துவாங்க, யோகிமானி இவர் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாளா, ஏதோ நடந்திருக்கும் அதனால தான் இவ பேரை சொல்கிறா அப்படின்னு ஒரு பார்ட்டு. இன்னொன்று ஃபேன் ஃபேன்ஸ் ரசிகர்கள் மூலிமா மிரட்டல், அசிங்கப்படுத்துறது, சமூக வலைதளங்களை கேவலப்படுத்துறது, மிரட்டுறது, ஃபோன் பண்ணி மிரட்டுறது, எல்லா இதுவும் நடக்கும். அப்புறம் ஒரு பெரிய பட்டாளமே வருமா சினிமா ஃபீல்டுலேயே, அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் எங்களெல்லாம் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாரு வேணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் புகார் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செட்டில் போய் ஒரு எங்கேயோ ஒரு வெளியூர்லேயோ ஒரு எதுவும் நடக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க, அவதூறு பேசுவான், அசிங்கப்படுத்துவாங்க, இந்த வந்துட்டாங்கப்பா இவங்க புகார் ராணி ரொம்ப யோகியமானவன்பா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மெத எடுத்து கேள்வி கேட்டால் வேலை போயிடும், சான்ஸ் கிடைக்காது, அப்போ கம்முன்னு இருக்கணும். இல்லை அந்த இடத்துல ரசிகர்கள் வரான், அந்த நடிகர்கள் ரசிகர்கள் அவன் மிரட்டுவான், கூட இருக்கிறவங்க மிரட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் தைரியமாக கேட்கணும், தைரியமாக கேட்டதெல்லாம் நடக்குங்க, அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, எங்களுக்கே சேஃப்டி கிடையாதுங்க, ஓகே டெய்லி டெய்லி அசிங்கப்படுத்தினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதனால் எங்களுக்கு வந்து எங்கேயுமே நாங்கள் வாய் திறந்து சொல்கிறது எங்கேயுமே இடம் இல்லைங்க, சினிமாவுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சரி ப்ரொடியூஸ்ட்டை சொல்லலாம், அவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் போடுறோம் சார் இந்த மாதிரி, இது நீங்கள் தானே அந்த ஹீரோவை இது பண்ணீங்க, இல்லை நீங்கள் தான் அந்த துணை நடிகரை, இன்னொரு செகண்ட் ஹீரோவோ இல்லை அந்த கேமராமேனு அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்படி பார்ப்பார், ஏம்மா பணம் போட்டு படம் எடுக்கிறேன் பெரிய நடிகர், இவன் புகார்லாம் வச்சுட்டு எதாவது பண்ணால் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, எதாவது பண்ணிட்டு போயிட்டாருன்னா நான் நடுத்தல நிற்கணுமா அப்படின்னா அவங்களும் நழுவிடுவாங்க, அவங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்குல்ல கோடிகளில் பொருள்ன்ற துணை. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு காம்ப்ரமைஸு இந்த வார்த்தை தான் நடிகையில் வந்து அதிக அளவில் இது பண்ணுறது. இதில் வந்து யார் யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்டரு, ப்ரொடியூசரு, டைரக்டரு, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரு இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பெரிய இடத்துக்கு போக முடியும். இதில் சில பேர் வந்து இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்காங்க, நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் அந்த மாதிரி பண்ணால் நீயும் அந்த மாதிரி இடத்துக்கு வரலாம், அவங்க பாரு இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த நடிகைகள் இவங்க அந்த மாதிரி புகழ்பெற்ற நடிகைகள் அவங்க பாரு, ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் எப்படி இருக்காங்க, அது உண்மையாக பொய்யான்னு இல்லாமல் அவங்கள பேரை இது பண்ணிடுறது உண்மையாக இருக்கிறதுனால தானே அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்க. எங்களை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மறுத்தால் இந்த சம்மந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த பிரபல நடிகையை பாரு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணதுனால பாரு, நீ ஹிந்தி லெவலில் போயிட்டாங்க இவங்க பாரு, நீ தமிழில் பெரிய நடிகை இவங்க பாரு, இதில் போயிட்டாங்க அதில் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க, நீ இன்னும் முரண்டு பிடிக்கிற அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர்றவங்களில் சில பேர் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அவங்க தெரிஞ்சே வர்றாங்க சில பேர், சினிமான்னு வந்தால் அதெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் இருந்தால் தான் வர முடியும் புகழ் வெளிச்சத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க இருக்காங்க. இல்லை நான் தொழில் பண்ண தான் வந்தேன் அட்ஜஸ்ட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிக்கலை அனுபவிக்கிறோம் அப்படின்றாங்க. புதுசாக வர்றவங்களையும் இந்த மாதிரி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிற வேலைகளும் நடக்குது, சில பேர் சகிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, யாரும் புகார் பண்ணுறதில்ல, புகார் பண்ணால் அப்புறம் எங்கே யாரும் கூட மாட்டாங்க, அப்படியே பரவிடுமா முரண்டு பிடிப்பாங்க, ஓகே வெளியில் இது பண்ணலாம் வேணாம் 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 அப்புறம் நீங்கள் எங்கேயுமே பண்ண முடியாது. டபிள்யூசிசி வந்து இந்த விஷயம் வெளியில் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிரு, அதே சொல்கிறாங்க சில பேர் வாய்ப்புக்காக ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, எங்கே யாரை வச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னா அந்த வர்றவங்களுடைய அம்மாவை வச்சு
பேசி சரி பண்ணுறான் முதல்லையே, அந்த வேலையே நடக்குது அப்படின்றது. இன்னொன்று வந்து இந்த கவர்ச்சியாக நடிக்கிறாங்களா நடிகைகள், ஆமாம், அவங்களாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வர்றாங்க அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் வந்து கிடையவே கிடையாது. அவங்கள அவங்க கிடையாது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கவர்ச்சி நடிக்குதுன்னு அப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறதும் நடக்குதுன்னு கவர்ச்சி நடிகைகளாக நடித்தவங்களாம் வந்து இந்த கமிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர். அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இப்போ நம்ம இருக்கிறது டி நகர் ராஜாபாத்திர தெரு, இந்த தெருவிலேயே அந்த லாஸ்ட்டில் ஒரு காலத்தில் இதே மாதிரிலாம் நடந்து உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து சினிமா ஃபீல்டு கூப்பிடுவாங்க, பார்த்தீங்கன்னா கேமராமேன் லைட்டிங் கீட்டிங்லாம் போட்டு வச்சுருக்கோம், அவர் டைரக்டர் மாதிரி பந்தவாக இருப்பார், வாங்க நல்லா இது சூப்பராக வந்துடுவோம்மா நல்ல முகவெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னு பண்ணி எல்லா மேட்டரும் முடிச்சுட்டு முடிஞ்சால் துட்டை கூட கறந்துட்டு போயினே இருப்பாங்க கம்பெனி மூட்டு. நீங்கள் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி இருக்கும் அந்த இடத்துல, இது வேறு கம்பெனிங்க அவன் ஏமாற்றி போயிட்டானா, நாங்கள் ஏமாற்ற மாட்டோங்க எங்கள்கிட்ட வேணான்ட்டு இவன் தனியாக ஒரு பீட்டை போடுவான். அந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு ஏமாற்றிட்டு போன கதைகள்லாம் இருக்குதுன்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்கிறாங்க. இது வந்து சினிமா நடிகைகளுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு பொதுவான அந்த கமிட்டி ஏமா கமிட்டி வந்தோடனே தானே பேசுகிறோம், தானே எல்லாம் விஷால்கிட்ட கேட்குறது எல்லாமே செருப்பெடுத்து அடிங்கன்றது எல்லாம். ஏ இது மட்டும் கிடையாது, சினிமா துறை மட்டும் இல்லை, சினிமா துறை இந்த சாராத மற்ற துறையில் சார்ந்தவங்களுக்கும், அதாவது நடிகைகள் மட்டும் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது. நடிகைகள் தான் அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிடுவாங்கன்னு கிடையாது, ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு லேடி வருதுன்னா அதை கூட கூப்பிட்ற வேலைலாம் நடக்குது. ஜென்ஸுக்கும் நடந்திருக்கு தெரியுமா, ரஞ்சித்னு ஒரு டைரக்டரு 3 அவார்டு வாங்கினா, நேஷனல் அவார்டு 7 ஸ்டேட் அவார்டாம், அவர் மேலே ஒரு கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு நடிகை புகார் கொடுக்குறாங்க மலையாளம். நேற்று ஒரு பையன் புகார் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்தப்போ நைட்டு 10 மணிக்கு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வான்னு சொன்னார். நான் சரி வாய்ப்புக்கு தானே கூப்பிட்றாரு, நான் நடிகையாக இரு அப்பம்பளையாக இரு ஆம்பளை தானே, அதனால் தைரியமாக போயிருக்காப்புல போனால் கண்ணுக்கு மைய வை அது வை பொட்டு வை ட்ரெஸ் ஆகுறு அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஏதோ தப்பிச்சா போச்சுன்னு ஓடி வந்துருக்கேன். சரி இந்த புகார் வந்து அவன் போய் இப்போ இந்த கமிட்டி அறிக்கை வந்தோன்னே சிஎம் 2 விஷயம் பண்ணார்ல, ஒன்று வந்து யார் யார் புகார் கொடுக்குறீங்களோ அந்த புகாரை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படணும்னு ஒன்று அறிவித்தார். ஆமாம். ரெண்டாவது வந்து ஒரு கமிட்டி போட்டார், ஐஜி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு புகார் கொடுக்கலாம் உடனே நடவடிக்கைன்னு. அதனால் இப்போது இந்த கமிஷன் முன்னாடி புகார் கொடுத்தவங்க மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்டவரும் வெளியிலேருந்தும் வந்து புகார் கொடுக்குறாங்க. அப்படி தான் ரொம்ப பேர் சித்திக்கு மேலே. ஓகே. இந்த அம்மா யூனியன் சங்கத்தை கலங்கடான்னு கிடச்சாங்கல்ல, பெரிய இது யூனியன் அது அம்மா. இன்றைக்கி அந்த ஒரு பிரச்சனை இப்போ அந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி இதில் வர்ற பெண்கள் இப்போ வெளியூர் போகிறாங்க ஷூட்டிங்கு வெளியூர்னா, அவங்க சொன்னது தனியாக தங்கிறது எங்கள் பையன் சார், தனியாக போய் இருந்தாலே அதான் நான் சொன்ன மாதிரி கதவெல்லாம் தட்டிட்டுலாம் வருவான், உடச்சிட்டு உள்ள வருவாங்க, உடச்சிட்டு உள்ள எதுக்கு வருவான், ஸ்டோரி டிசிஷனாக வருவான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது இதை வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. மற்ற துறையில் கூட இந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஒரு ஐடி இதையோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அவங்க கதி. ஆனால் சினிமாவில் நடிக்க வந்துட்டியா, நீ துணை நடிகார் யாராரு டான்ஸராக இருக்கு, வந்துட்டாலும் இது தான் நான் வருவேன் ரூம் கதவை உடச்சிட்டு உள்ள அப்படின்ற ஒரு ஆதிக்கம், இந்த மேல் டாமினேஷன்றாங்கன்னா அது. ரெண்டாவது தண்ணி ட்ரக்கு இந்த மாதிரி இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அவங்க சந்திக்கிறது. சரி போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே, போலீஸ்கிட்ட போனால் என்ன ஆகும், இந்த கம்ப்ளைண்ட் பெருசாக ஆகும் கொடுக்குறாங்க ரைட்டு. ஆனால் போலீஸில் போகணுன்னா புகார் வாங்க முதல்ல வாங்க மாட்டாங்க, அப்படி வாங்கினாலும் அந்த வெயிட்டு வச்சுப்பாங்க, போலீஸ் ஸ்டேப்பும் தராசு இருக்கும்ல. ஆமாம். வெயிட்டான யார் வெயிட்டுன்னு பார்ப்பாங்க அவன் இன்னும். அதுவும் கேரளாலாம் பல நடிகர்கள் ப்ரொடியூசர் மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் வலுவாக இருக்கிறாங்க, இல்லை சங்கத்தில் அந்த அம்மான்ற சங்கம் அந்த மாதிரி. அப்போ நீ போய் கொடுத்து ஏழை சொல்ல அம்பளம் ஏறாது. ரெண்டாவது என்ன, இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னு தெரிஞ்சாலே நான் சொன்னேன்ல முதல்ல, ஆமாம், சோஷியல் மீடியாவில் வச்சு செய்வாங்க, வல்கரா திட்டுறது, இவங்க படத்தை போட்டு மார்பிங் பண்ணி போட்டு இவங்களை அசிங்கப்படுது, அந்த மாதிரி மிரட்டுறது, இது எல்லாமே நடக்கும். அப்போ எப்படிங்க போலீஸ் போக முடியும், நம்மளை நம்மளை மிஞ்சினவங்களா இல்லை நம்மளை விட கொஞ்சம் கம்மி தானா சார், எப்படி இருக்காங்களே இணையத்தில் சார் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அது தெரியலையே யாருக்குமேங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து எவ்வளோ அச்சாலும் தாங்குவேன், ட்விட்டரில் ஒரு இதை போட்டு கொஞ்சம் கண் இது பார்ப்பேன் கமெண்ட்ஸு போய்கிட்டே இருப்பேன், ஏன்னா அடிக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியும், தெரியும் 200 2 ருபீஸு கல்ட்டு ஃபாலோவர்ஸு எல்லாம் அடிப்பான்,
நம்ம இப்போ அண்ணாமலை கிட்டல் பண்ணால் அண்ணாமலை ஆர்மி வந்து திட்டம், ஏடிஎம்கே பற்றி எதிராக பேசுனா ஏடிஎம்கே இதை பண்ண பேசுவாங்க, இல்லை நம்ம சார்ந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இன்னும் நீ வந்து துரோகின்னு திட்டுவாங்க. டிஎம்கே திட்டினா அதுக்கு ஒரு டீம் வரும். மொத்தமாகவே என்னை சாத்துறதுக்குன்னு ஒரு சில டீம் இருக்குது, அது வரட்டும் சாத்திட்டே இருக்கும். இதை பற்றிலாம் கவலைப்பட்டிருந்தா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் அன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா, ரொம்ப அருமையாக சொன்னார். கலைஞர்கிட்ட கேட்டப்போ விமர்சனம் யார் செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். அவர் விமர்சனத்துக்கு அவர் தகுதியுடையவர் தானா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், ஒரு இப்போ இது கொடுக்குறேன், ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சவர் என்னங்க நீங்கள் உட்காந்துருக்க இதுவே சரியில்லை இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படி உட்காந்துன்னா, அவர் டெக்னிக்கல் தெரிஞ்சவர் என் மேலே அக்கறை உள்ளவர்னா ரைட்டுக்கு நான் திருத்திக்கிறேங்க. அதுதான் என்னை வந்து மட்டம் தட்டணும், நான் இனி கொடுக்கக்கூடாது, மனதளவில் என்னை காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணால் அந்த விமர்சனத்தை நான் ஏன் எடுத்துக்கணும்? இப்படி தான் அது எடுத்துக்கிற விதம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு எடிட்ரு, ஒரு ஆள் சிங்கிளாக திட்டினா கூட அலறி போயிடுவார், ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ண. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயங்க, இது சகஜங்க. இல்லை இல்லை இல்லை, இது யாரும் பாருங்கள், இது அந்த அளவுக்கு இது. அப்போ நீங்கள் வந்து அடி தாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும்ல, சரி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகலாம், லைட்டாக எதிர்ப்பு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னா அவங்க கூட தான் நடிக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நடிக்கணும், அதுவும் மன உளைச்சல். இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை கமிட்டி போகணும்னு ஆர்டர் போட்டிருக்கு. இந்த அடிப்படையில் அம்மா, அம்மான்றது வந்து இந்த மலையாள ஃபிலிமு நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் மாதிரி அங்கே ஃபேமஸான அந்த அம்மாவில் தான் பாதியை சட்டங்கள் மாட்டிக்கிறாங்க. பொதுச் செயலாளர் தான் சித்திக்கு, இன்னும் துணைத் தலைவர் அவர் இவர் எல்லாமே இதில் மாட்டியிருக்காங்க. மோகன்லால் ராஜினாமா பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு. கமிட்டியில் இவங்க இவங்க டீம் ஜெயிச்சு பதவியேற்று 1.5 மாதம் கூட ஆகலை, ஜூனில் தான் பதவியேற்றாங்க. ஓகே, எல்லோரும் மேலே புகார் வந்தோன்னா சங்கத்தை கலைங்கப்பான்னு கலைச்சிட்டாங்க, அட்டாக் கமிட்டி போட்டு இப்போ ரன் ஆகுது. இதில் வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்குது அம்மாவில், எல்லாத்துலேயுமே விசாரணை கமிட்டி போடணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. டபிள்யூசிசியும் கேட்குது, டபிள்யூசிசின்றது அந்த இது நம்ம சொன்னமே ஏற்கனவே, இந்த மாதிரி கமிட்டி போட்டால் கரெக்டு அப்படின்றது எல்லாருமே வரவேற்றுருக்காங்க. இது ஒன்று. இவங்க டபிள்யூசிசி என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டிஷன் கொடுத்து இது பண்ணுற கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு செல்லு ஒன்று உருவாக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் செல்லு ஒன்று கொண்டு வரணும். இது வந்து அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்குறாங்க. யார்கிட்ட? இந்த அம்மாக்கிட்ட. ஓகே, யார் யார் இருக்கா? முன்னணி நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் வேலை இல்லை, எங்கள் நாங்கள் வந்து தொழிலாளர் அமைப்பு கிடையாது, இது ஒரு சங்கம் அவ்வளோதான். நாங்கள் வந்து இது நடிகர் நடிகர்கள் மட்டும்தான், மொத்த அமைப்புக்கும் நாங்கள் வந்து சங்கம் கிடையாது, பொறுப்புலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இவங்க. நீ பொறுப்பு ஏற்றுக்கிட்டால் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம், ஆனால் இவங்க அதனால நல்லா ஓடுறாங்க. இவங்க என்ன ஸ்டார் நைட் நடத்துவாங்க, அது நடத்துவாங்க, அவ்வளோதான், வேறு என்ன செய்கிறதே இவங்க தானே பாதி பேர். ஆனால் ஹைகோர்ட் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போடுது. இதை பற்றி ரொம்ப டீப்பாக விசாரிக்கும் போது என்ன ஆகுனா, பவர்ஃபுல் மாஃபியான்னு சொன்னேன்ல, இந்த பவர்ஃபுல் டீம் டைரக்டரு, ஆக்டரு, ப்ரொடியூசரு இவங்கெல்லாம் ஆண்கள் தான், ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது உள் தகவலாக இன்டர்னல் கம்ப்ளைண்ட்டாக இவங்களே வந்து இல்லை இன்டர்னல் கம்ப்ளைண்ட் செல்லுன்னு ஒன்று போடுறாங்கன்னா, இவங்க தான் இந்த டீம் தான் ஆதிக்கம் செலுத்தும் அதிகம். அவங்களே வந்து அப்போ நீங்கள் புகார் கொடுத்தா புகாரை விசாரிச்சும் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி புகாரை வாங்காது, இந்த மாதிரி இதில் வந்து இவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இதில் வந்து இந்த இந்த ஐசிசி பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி இது வந்து வெளியிலேருந்து ஆட்களை போடுறோம் அப்படின்னு இது பண்ணாலும் அதுவும் வேலைக்கு ஆகலை. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க, எது போட்டாலும் இவங்களுக்குள்ளேயே போட்டு தான் காரியம் சாட்சி, அதாவது வெளியில் பிரச்சனை போகாத அளவுக்கு யாரும் புகார் கொடுக்காத அளவுக்கு இது பண்ணுறாங்க. சரி, இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபாரம் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியல அப்படின்றது இந்த கமிட்டியில் வந்த இது. அப்புறம் பேன் இன் சினிமா அப்படின்றது முக்கியமான இதில் வந்த பிரச்சனை, அதாவது எதாவது எதிர்த்து கேட்டால் எதையாவது ஒரு சின்ன விஷயம், அதாவது என்ன கேட்குறாங்க, அண்ணா திரெஸ்டா ஏதாவது நடந்துச்சு இல்லை சொன்னபடி நடக்கலையே, இதில் கான்ட்ராக்டில் போட்டபடி இல்லையே அப்படின்னு கேட்டால் உடனே இல்லீகலாக பேன் பண்ணுறது. உடனே அந்த பேன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இவங்க கிடையாது, ஆனால் இவங்க வந்து உடனே பேன் பண்ணுவாங்க. இதில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா மேல் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பாதிக்கப்பட்டது. எப்படின்னா,
நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க 40 நாள், இப்போ நான் சொன்னேன்ல 50 நாள், 60 நாள், இல்லை 8 ஹவர்னு போட்டு 20 மணி நேரம் வேலை வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது இப்போ டெக்னீஷியன்ஸ் ஏதாவது கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணாலும் உடனே பேன் பண்ணி விட்ருவாங்க. சம்பளம் சொன்ன சம்பளம் தரமாட்டாங்க, அது கேட்டால் இது வரும். இன்னும் சம்பளம்லாம் பல பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வரேன். இது வந்து எதுவுமே இப்போ இந்த கமிட்டி வந்து இது எதுவுமே டாக்குமெண்ட் டெஸ்ட் பண்ணல, அதனால் இதை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கோ மற்ற இதுக்கோ போக முடியாது. இந்த கமிட்டி வந்து ரெஃபர் பண்ணுறது இந்த அறிக்கையை கொடுக்குது. ஓகே, அதனால் வந்து இது வந்து இதில் இருந்து அதனால தான் அவர் வந்து இந்த இது போட்டது, யார் வேணால் புகார் கொடுக்கலாம், அது குழு போட்டது. இதை பேஸ் பண்ணி யார் வந்து கொடுத்தாலும் வைக்கலாம். ஓகே, இது வந்து டாக்குமெண்டைஸ் பண்ணி இதை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. இது கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்டாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு இந்த அம்மா வந்து அதே மாதிரி அம்மா வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயும் பதிவு பண்ணேன் அம்மா, அதனால் இவங்க வந்து யாரையும் இவங்க மதிக்கிறதே கிடையாது. இது அதாவது இந்த புகார்கள் இதால் எதையுமே இந்த மாஃபியா டீம் மதிக்கிறதே கிடையாது. ஓகே, இது சரி. ஒரு பெரிய நடிகர் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு இதில், பெரிய நடிகர். காரண காரியம் இல்லாமல் என்னை பேன் பண்ணாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், இதில் வந்து பேர் யாருமே அறிக்கையிலேயே குறிப்பு இல்லை, நம்ம குறிப்பிட நீங்கள் குறிப்பிடாமல் இல்லை, அந்த அறிக்கையிலேயே பேர் கிடையாது, பெரிய நடிகர் அப்படின்னு. ஓகே, அவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், வடிவேல் படம் மாதிரி முன்னெல்லாம் சொல்லிட்டு அடிப்பாங்க, காரணமே சொல்லுற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டால் நடிக்க முடியாதுல்ல. ஆமாம், அவர் போய் பேசியிருக்காங்க இந்த மாஃபியா டீம்கிட்ட, 20 லட்சரூபா கொடுங்க சார் என்று கொடுத்துருக்காரு. கொடுத்தவொடனே ஒரு கமிட்டிக்கு போட்டிருக்காங்க, போட்டு பேனை வந்து இவர் சொன்னது பதில் திருப்திகரமாக இருப்பதால் பேனை நீக்கிறோம் அப்படின்னு. ஓகே, இதை அவர் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. இன்னொரு ஒரு பெரிய நடிகரை ஒரு பேன் பண்ணிட்டாங்க இதே மாதிரி, அவருக்கு இந்தியில் வாய்ப்பு வருது, இந்தியில் நடிக்க போகிறாரு. இந்தி டைரக்டரை கூப்பிட்டு நாங்கள் அவரை பேன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அவர் வாய்ப்பு கொடுக்கூடாது, வேறு யாரையாவது பார்த்துக்கணும் அப்படின்னு. அவர் நான் யாரை போகணும்னு நான் தீர்மானிக்கணும், நீ எங்கே பேன் பண்ணால் நீ அங்கே போ, நீ அங்கே உன்னோட வச்சுக்கோ, என்னெல்லாம் சொல்லாதுன்ட்டு அதே நடிகரை போட்டு இந்தியில் எடுத்துருக்காங்க. இன்னொரு நடிகர் பேன் பண்ணிட்டாங்கன்னொன்னா வேறு வழி இல்லைங்க, சீரியல் பக்கம் நடிக்க போகலாம் அப்படின்னு போனால் அங்கேயே போய் இவர் நாங்கள் பேன் பண்ணிடுறோம்னு சீரியல்லையும் பேன் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் இது ஒரு பெரிய பவர் லாபி. ஒரு நடிகர் 40 லட்சம் ஒரு இது இந்த மாஃபியா கும்பல் பற்றி இன்னொரு இது 40 லட்சரூபா வாங்கியிருக்காரு நடிக்கிறதுக்கு, 3 வருஷமாக நடிச்சு தர மாட்டேன்றான். ஏன்னு கேட்டால் டேரக்டர் மாற்றேன், டேரக்டர் பிடிக்கிறாங்க. டேரக்டர் பிடிக்கலாம் எப்படிங்கிறது, ஒரு படத்துக்கே நாங்கள் டேரக்டரு கதைலாம் பேசிட்டு தான் உங்களை இது பண்ணுறோம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னா முடியாது அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மாப்டா அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அங்கே, டெக்னிக்கல் சைடு இந்த டேரக்டர் எழுதுகிற சைடு, அந்த சங்கம் வந்து அங்கே வெயிட், அது சங்கம் அவங்க வந்து இது பண்ணி இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணுறாரு, நடிக்க சொல்லி கேட்குறாங்க. பண்ணோன்னா அவரை வந்து அந்த இவரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த நடிகரையும் மேலேயும் நடவடிக்கை வரணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாஃபியா கும்பல் அந்த மாஃப்டாலேயே மிரட்டி அதில் இருக்கிற உறுப்பினர் எல்லாரையும் வெளியேற வைக்கிறாங்க. வெளியேற வச்சுட்டு இவங்க அந்த அம்மா டீம் உள்ள சேர்த்து ஃபெஃப்கா அப்படின்னு ஒரு இதை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, மாஃப்கான்றதை இது பண்ணிட்டு ஃபெப்கா அப்படின்னு ஒரு அமைப்பு, அதில் அந்த சங்கம் இருந்தால் தானே நீ கேள்விலாம் கேட்ப, நடிகர் 3 வருஷமாக நடிகலான்னா நீ கேட்ப மிரட்டுவ, டெக்னீஷியன் சங்கம் வச்சுக்கிறியா டைரக்டருக்கு, நாங்கள் தானே மெயின்ட்டு அந்த சங்கத்தையே மிரட்டி அதில் இருக்கவங்கெல்லாம் வெளியே வர வச்சுட்டு. ஓகே, இவங்க கண்ட்ரோலில் ஒரு சங்கம் ஃபெப்கான்னு ஆரம்பித்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த நடிகர் யாரும் நடிகில முரண்டு பிடிக்கிறத பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் டெக்னீஷியன்ஸு டைரக்டர்ஸ் இவங்க சங்கத்தில் போய் சொன்னால் இந்த சங்கம் இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, என்ன பண்ண முடியும். இதுவும் இந்த இதில் வந்து வாக்குமூலமாக வந்திருக்காங்க. ரொம்ப எடுத்து பேசுனா பேன் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மாஃப்கால இருக்கிறவங்களாம் வந்து பெஃப்கால சேர்ந்துட்டாங்க. பெஃப்கா இப்போ வெயிட்டாக இருக்குது எப்படி. இது ஒரு பார்ட்டு. இதுக்கு இன்னொரு நடிகர் 35 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கார், பெரிய நடிகர். நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள சொல்ல, ஆனால் எனக்கு இதில் தெரியுது யாருன்னு. அவரை வந்து தூக்கி விட்டாங்க, பேன் பண்ணி விட்டாங்க. ஓ, ஒன்றுமே பண்ண முடியல.
யூனியன் முடிவு செஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஓகே, யூனியன் வந்து பேன் பண்ணுறது அதிகாரம் இல்லை, ஆனால் அவரை பண்ணி விட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் இது பண்ணுவில்ல. அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுங்க இவங்களெல்லாம் வந்து இப்போ அவங்க இந்த மேக்கப் உமனு இவங்களாம் இருக்காங்கள்ல, இவங்களெல்லாம் வந்து அந்த யூனியன் இருக்குல்ல, அவங்களுக்கான யூனியன் இதெல்லாம் அதுக்கு சந்தா இருக்கணும், ஆண்டு சந்தா 500 ரூபா அங்கே. ஆனால் வாங்கிறது 35,000, 75,000, 10,000 இஷ்டத்துக்கு. அவங்களுக்கு வேண்டி போட்டாலும்னா 200 ரூபா கூட வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் இருக்குது. இதை வந்து அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 30,000 கொடுக்குற 50,000 கொண்டு கேட்டு மிரட்டி கேட்டு வாங்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எது கேட்டால் பேன் இல்லை. இந்த பேன் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய நடிகர்களுக்கே நடந்திருக்கு அப்படின்றீங்க. அந்த பெரிய நடிகர்களுக்கு நடந்திருக்குன்னா ஒரு இது நீதிமன்றத்துக்கு அந்தமாரி நாடி இருக்கலாமே, இந்தமாரி ஒரு சட்டம் அதுலேயும் எதுவுமே. நீங்கள் இது எதுக்கு கீழே வரும்ன்றதே வந்து பெரிய பிரச்சனை இல்லை. டாக்குமெண்டேஷன் இல்லை, ஆதாரம் இல்லை, ஓகே பேனுன்னு போட்டுருவாங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த சட்டம் ஜானம் இருக்கணும்ல, நடிகரும் எப்படி பார்ப்பாரு இவங்களை பகச்சிக்கிட்டா பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு. அதனால் யாரும் வந்து பெருசாக போய் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நடக்கலை, இனிமேலும் எப்படி ஆகும் தெரியாது. இந்த மாதிரி 35,000 75,000 வாங்குறாங்கல்ல, இது பற்றி டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இன்னொரு ஒரு வேலையும் பண்ணுறாங்களாம். நீங்கள் போய் ஒரு இடத்துல இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு யூனிட்டி வச்சு படம் எடுக்கிறேன், அதில் வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா அங்கே வந்து மிரட்டுறோம். யூனியனில் இருக்கிறவங்களை மட்டும்தான் பண்ணணும், யூனியனில் இல்லாதவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு மிரட்டுறது. அப்படி பண்ணுறது இல்லீகல், அப்படி பண்ணலன்னா நான் பேன் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறது. இப்படி பண்ணுறது இல்லீகல்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி சொல்லுது. இதில் WCC சொன்னல, முதல்வர்கிட்ட போய் புகார் கொடுக்குற அந்த கமிட்டி பெண்களுக்கான ஃபாரம், அது பெரிய இது. அவங்களே இந்த பேன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட அந்த கமிட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லீகல் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கே தெரியுதான். அப்போ இவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க பாருங்கள். இதில் இன்னொரு கொடுமை அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வராங்கள்ல, 100 பேர், 200 பேர், 1,000 பேர், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சீன் எடுக்கணும்னா காய்கறி கடை அப்படி அவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு. அவங்களுக்கு எந்த சங்கம் அமைப்பு எதுவுமே கிடையாது, புரியுதா? இப்போ நடிகர் நடிகைகள்னால் நீங்கள் அதை நடிச்சிங்களா, டைரக்டர்னால் அதை ஏற்றிங்களான்னு இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இவங்களுக்கு நடக்கிற கொடுமை இருக்குல்ல, இவங்க எங்கே போய் முறையிட முடியாது. அவங்களுக்கு ஒரு அமைப்பு சாராக இதுதான் அவங்க. ஆமாம், நீங்கள் நான் இது வரைக்கும் நினச்சிருந்தது கேரளா வந்து தொழிலாளர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அமைப்பு சாரா தொழிலாளர் சரி, இது எது இருந்தாலும் இது பண்ணுவாங்க. பார்க்கும்பொழுது கம்யூனிஸ்டா அப்படின்னு சேட்டன்களோடு சேர்ந்து தான் இவங்களும் இது பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த சப்போர்ட்டும், ஏன்னா அவங்க ப்ரௌட் ஆர்டிஸ்ட்டான் அவங்க பேர், அதனால அவங்க சப்போர்ட் கிடையாது. அம்மா சங்கத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாருன்னா புரோக்கர் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க மூலிமா தான் சான்சஸ்லாம் கிடைக்கும். அதனால் என்னென்ன கொடுமைகள், உழைப்பு சுரண்டல், மனித உரிமை மீறல்கள், இது எல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதில் நிறைய யூனியன் ஆர்டிஸ்ட்டு தமிழ்நாடு சேர்ந்தவங்க, இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க இவங்க எல்லாம். இவங்களுக்கு வாட்ஸ்அப்பு, மெயில் ஐடி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு விசாரணைக்கும் கூப்பிட முடியல. தமிழ்நாடுன்றதுனால இவங்களை கமிட்டி முன்னாடி கொண்டு வந்து உட்கார்ற கேள்வியும் சிக்கல் வருது. ஏன்னா பேசிக்கு தமிழ் கேரளா அவங்க தானே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கொண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களை அடிமைகளை விட மோசமாக நடத்துகிற எந்த வித பேசிக் வசதி கூட கிடையாது. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. 8 மணி நேரம் தான் அக்ரிமெண்ட் போட்டால் 19 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கிருக்காங்க. ஓப்பன் செட்டு அப்படின்னா வெயில், ஒரு கிராமத்தில் ஷூட்டிங், ஒரு மார்க்கெட் ஷூட்டிங்னா கட்டுமையான வெயில் அடிக்கும்டா, காலிலேருந்து நைட் ஈவினிங் வரைக்கும் அப்படியே நிற்க வைக்கிறது தான். ஷூட்டு இல்லை, அடுத்த சீன் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஹீரோ போய் மேக்கப் போட போயிட்டார் அப்படின்னா இவங்க ஒதுங்கி நிற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. மற்ற மெயினான எல்லாம் கூட பிடிச்சி நிற்பாங்க, இவங்க அப்படியே வெயிலில் தான் நிற்கணுமா, பாத்ரூம் வசதியும் கிடையாது. ஆமாம், இப்போ 100 பேர் தான் தேவை ஒரு சீன் எடுக்க போகிறோம், 100 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு தேவைன்னா 1,000 பேரை கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? அதுலேருந்து 100 பேர் எடுப்பாங்க, மீதி ஆள்லாம் போங்க போங்க. இந்த சினிமாலாம் இவங்களே சீன் வைப்பாங்க பார்த்துக்கிங்களா, லாரி வரும், வா 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 ஏறு ஏறுன்னுவாங்க, மற்றெல்லாம் போப்போ மற்றெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 100 பேருக்கு 1,000 பேரை வர வைக்கிறது. இவங்க இந்த பாஷை கிச்சை பிடிச்சி எல்லாம் போய் இது பண்ணால் 100 பேர் மட்டும்தான் மீதாக போங்க. இல்லை அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் அர்த்தத்தில் கூப்பிடுவாங்களா? அதனால் வேறு வழி இல்லாமல் வந்துடுது. சரி, வந்து போகிற ஏதாவது பயண செலவு கொடுக்குறது, இல்லை வந்ததுக்கு ஏதாவது பண்ணுறது, இல்லை பேசிக்கு இவ்வளோ 1,000 பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணி கிண்ணி டிஃபன் எதுவுமே கிடையாது.
இதில் தான் நீங்கள் விஜயகாந்த், எம்ஜிஆர் பலரும் நீங்கள் வந்து தெய்வமாக பார்க்கணும். கரெக்டாக எம்ஜிஆர் ஒரு தடவை ஏவிஎம் சரவணன் சொல்லியிருக்காரு, வடை சாப்பிட்டுருந்தேன், வடை சாப்பிட்றதுனா தனியாக போய் ரூமில் சாப்பிடுங்க, இல்லை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, நான் எம்ஜிஆர் இல்லை நான் எல்லாருக்கும் கொடுத்து தானே சாப்பிட்றேன், இல்லையே அங்கே பாருங்கள் மேலே லைட்மேன் மேலே உட்காந்து அவருக்கு போகல பாருங்கள் வடங்காரம் எவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காரு பாருங்கள், இவர் எல்லாருக்கும் கொடுத்தானா கீழே கொடுத்துட்டாங்க போகலண்ணா மேலே கிட்ட போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல்னால் கூட தயாரிப்பாளர்கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு மற்றெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கன்னு போயிடுவார். விஜயகாந்த் சாப்பாடு என்ன வருதோ அதே எனக்கு வர சாப்பாடு எல்லாருக்குமே இது ஆகணும் அப்படின்றதுல விஜயகாந்த் அந்த மாதிரி மனிதாபிமானம் உள்ளவங்க இருந்திருக்காங்க. சேட்டன்கள் இந்த வேலையெல்லாம் கண்டுக்கிறதுலன்னு நினைக்கிறேன், புரியல இது அந்தளவுக்கு மேஜராக வந்திருக்குது. ஒரு லேடி ஒரு இதில் ஒரு சம்பவம், ஒரு லேடி அவங்க ஆர் பேஷண்ட்டு திடீர்னு வெயிலெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் படப்படப்பாக வந்து உடனே மாத்திரை போட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துருந்துருக்காங்க, கொஞ்சம் நேரம் பக்கத்து சொல்ல உட்கார டக்குன்னு வந்து எப்படி உட்காரணும் எந்திரி கிளம்பு உனக்கு கிடையாது அப்படின்னு ஒழுக்க டைம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதை அவங்க வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காங்க. சரி இவ்வளோலாம் கஷ்டம் அனுப்பிச்சு வர்றாங்க, இதெல்லாம் முடியுது, முடிஞ்ச உடனே ஈவினிங் சம்பளம் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டாங்க, எனக்கு என்னென்னு இழுத்து அடிக்கிறது, மறுநாள் தர்றது, இது மாதிரி நேரத்துக்கு கொடுக்குறது தெரியாது, இல்லாட்டி கெஞ்ச விட்டு கொடுக்குறது. என்கிட்ட ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு சீன் நடித்தேன் சன் பிக்சர்ஸ் இதில் அப்படின்னாரு, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த ஈவினிங் டான்னு அங்கேயே இருந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. நான் சில இதெல்லாம் கூட நடித்தேங்க, அதெல்லாம் கூட படம் சம்பளம் பேசுகிறது கொடுத்தது இருந்தது, டான்னு எண்ணி கையில் கொடுத்தாங்க எல்லாரையும் வரிசையாக, எதுவுமே இது பண்ணாங்கன்னு அந்த மாதிரி சிஸ்டமும் இருக்குது, இந்த மாதிரி இதுவும் இருக்குது. அதே மாதிரி பேசின சம்பளம் தரமாட்டாங்க, நான் சொன்னல 40 நாள் கால் ஷீட்னா 60 நாள் வேலை வாங்க, அப்போ 60 மீது 20 நாளுக்கு அவன் வேற எங்கேயா வேலைக்கு போவான், அதையும் கெடுப்பேன், இந்த 20 நாளைக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணும்ல அதுவும் தரமாட்டாங்க. இந்த அயோக்கியத்தை நடந்துருக்குது, 1800 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு பேசுகிறாங்கன்னா ஏஜென்ட் கமிஷனு அந்த லொட்டு லொசுன்னு பிடிச்சிட்டு 400 ரூபா கொடுப்பாங்க, 400 ரூபா 1800 ரூபாய்க்கு 400 ரூபா இதெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சரி 400 ரூபா வாங்குறேன் நான் பஸ்ஸு ஒருத்தர் பஸ்ஸில் வந்துட்டு போகிறாங்க, அந்த டிஏ மாதிரி எதாவது கொடுக்கலாம்ல அதுவும் தரமாட்டாங்க. அதே மாதிரி சில ப்ரொடியூசர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 3000 ரூபா கொடுப்பாங்க, அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க, இவங்க பேசுகிறது தானே சார், 100 பேர் சார், 3000 ரூபா அப்போ 3 லட்சம் ரூபா வாங்கிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து எவ்வளோ கொடுக்குறதுன்னா 450 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறது. அதை பற்றி கேள்வி கேட்டால் கூப்பிட மாட்டோம், அத்தத்தோட கூப்பிட மாட்டோம், அவ்வளோதான், நீ பெரிய ஆள் ஆச்சப்பா, 10 பேர் சேர்த்துக்கிட்டா நீ சங்கம் சேகரணும் ஆச்சப்பா, இப்படியே போட்டு இது பண்ணுறது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டரு இதிலெல்லாம் வந்து விளம்பரம் கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறது, இந்த படம் எடுக்க போகிறோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாங்க அவங்க வாங்க இவங்க வாங்க எல்லோரும் கூப்பிட்டு நடிக்க சொல்லி இவ்வளோ இது இதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கம்பெனி மட்டும் போயிடுது. இந்த மாதிரி ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. இது ஒன்று கான்ட்ராக்ட், சம்பளம் வேலை நாட்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறது, இதுதான் கான்ட்ராக்டில் மெயின். இது மற்றதெல்லாம் வேறு சில விஷயங்கள்லாம் எழுதிக்குவாங்க. 2000 வரைக்கும் ரிட்டன் கான்ட்ராக்டே கிடையாது, 2000க்கு அப்புறம் கான்ட்ராக்ட் வந்துச்சு அவ்வளோதான், மற்றபடி அதை பற்றி யாரும் எவனும் மதிக்கவே மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, சிறு சேர்த்துக்க மாட்டாங்க. இது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இந்த தொல்லை இருந்துருக்குது. இதுக்கு வந்து ஒரு நடிகை அவங்க சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, முதுகு காமிக்கிற மாதிரி ஒரே சீன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷூட்டிங்கில் நியூடா நடிகை சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க, துணை நடிகை இந்த மாதிரி நடந்துருக்குது. சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் சொல்லாமல் எந்தெந்த பாகங்கள் காமிச்சா இதுன்னா அந்த பாகங்கள்லாம் காமிக்க சொல்லி எடுப்பாங்க. இது எதுவுமே கான்ட்ராக்டில் இது அவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ட்ராக்டில் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் வரவோம் வரமாட்டோம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இதுதான். அப்புறம் லிப்லாக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இதெல்லாம் எனக்கு என்னென்னு எடுக்கிறாங்க, கட்டாயப்படுத்துறது மறுத்துட்டா இது இதில் ஒரு நிறைய மறுத்துட்டு வெளியே போகிற இதெல்லாம் கூட நடந்துச்சான், பெரிய சண்டைலாம் போட்டு. இதை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கான்ட்ராக்டை கரெக்டாக போடணும்னு கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணுது. அதே மாதிரி இதுலேயும் இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணணும், ப்ளஸ்ஸு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாவில் வேலைவாய்ப்புக்காக விளம்பரம் கொடுக்குறவங்க பதிவு பற்ற
ப்ரொடியூசர் பதிவுபட்ட நிறுவனங்கள் தான் கொடுக்கணும். நான் இப்போ நான் ஒரு கம்பெனி உப்மா கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உப்மா கம்பெனி பேரே அதில் தான் வந்துச்சு தெரியுமா, சினிமா தான் வந்துச்சு. ஆரம்பிச்சுட்டு விளம்பரம் கொடுத்துலாம் கூப்பிடக்கூடாது, அதை வந்து கவர்மெண்ட்டு சிவியராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி பாதிப்புகள் இப்போ சொன்னோம்ல, இதெல்லாம் களையறதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். ஏற்கனவே சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட்டு 1952, சினிமா ரெகுலேஷன் ஆக்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 சட்டம் இருக்குதான். இது எதுவுமே யூஸ் இல்லைங்க. விசாக கமிட்டி இந்த போஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து கொண்டு வரணும். இந்த சினி ஃபீல்டு ஃபுல்லாகவே எல்லா செக்ஷன்லேயுமே கொண்டு வரணும். வெறுமனை நடிகர் நடிகைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு இல்லாமல் எல்லா செக்ஷனுமே கொண்டு வரணும். அப்புறம் வந்து ஒர்க் பிளேஸில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ இதெல்லாம் வந்து சினிமாவுக்குள்ளே இல்லாமல் அங்கே இப்போ நம்ம சொன்னோம்ல, அங்கே போனால் ஷூட்டிங் போனால் நடக்குது, இங்கே போனால் நடக்குது. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நடக்கிறது தான் சினிமா துறையில் மட்டும்தான் உண்டு. ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் தான் பிரச்சனை, உள்ளே போனால் அது இதுன்னு. ஆனால் சினிமா அப்படி கிடையாது, நீ வரும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. சினிமாக்கில் நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த வேலைலாம் அபியூஸ் எல்லாமே நடக்குது, அதனால் அதையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். கேரளா சினி எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2020 அப்படின்னு ஒரு இது கொண்டு வரணும்னா, இது 2020 தானே வந்துச்சு, 20 அதனால் அந்த பிரிவு போட்டு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இதில் வந்து ஜெயிலு, காம்பன்சேஷனு, பாதிக்கப்படும் காம்பன்சேஷனு, சிறை தண்டனை, பெனால்ட்டி, ஃபைன் போடுறது, இது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வரணும். இதுக்கான ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணும், அதாவது சிவில் கோர்ட் பவர் இருக்கணும், அதுக்கு கிரிமினல் பவர் இல்லை, சிவில் கோர்ட் பவர், ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தோடு இருக்கணும். இதில் ஏதாவது பிரச்சனை வந்து இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உமன் ரிட்டையர்ட் ஜட்ஜை போடணும், அவங்களுக்கு ஒரு 5 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு பவரும் இருக்கணும். இவங்களுக்கு உதவியாக டாக்டர்கள், சைக்கியாட்ரிஸ்ட்டு, மற்ற இந்த மாதிரி உதவிகளாளர்களையும் அமைக்கணும். இதில் பெனால்ட்டி எதாவது போட்டு கட்ட மறுத்தா சிவில் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷனையும் கொண்டு வரணும் இது சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடிஷன், இந்த ஆடிஷனுக்கெல்லாம் வந்து ஆடு கொடுக்குறதுலாம் நீ வந்து அங்கீகரிக்கப்பட்டது தான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ஃபேன் கிளப் வச்சுக்கிட்டு புகார் கொடுக்குற பெண்களை ஃபேன் கிளப் வச்சு மிரட்டுறது இதெல்லாம் கூடாது. இதுக்குலாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், வீடியோ கிளிப் அனுப்புறது, செக்ஸ் சாட் பண்ணுறது, ஆன்லைன் மிரட்டல், இது எல்லாத்துக்கும் எதிராகவும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். யாரையும் இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை செய்யணும்னு மிரட்டக்கூடாது. பெண்களிடம் அதிகாரம் செய்யக்கூடாது, ஆதிக்கம், அவர் ஆதிக்கன்றதுக்குள்ளே எல்லாமே வந்துடும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்யூஸு, ஹராஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தரணும். அதான் ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஒரு இடம் ரூம் போடுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதான இது எல்லாமே இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டில் கூட நீங்கள் வந்து போக்குவரத்து தங்குமிடம் இதெல்லாம் கூட நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணுன்றாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக மறைமுகமாகவோ இந்த இது டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிரைவர் போகிறாரு, கூப்பிட்டு போகிறாரு, அந்த டிரைவருடைய பின்னணியெல்லாம் விசாரித்து தான் நீங்கள் அமைக்கணும். அவர் வந்து ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்டோ இல்லாட்டி இது வேறு ஏதாவது அப்யூஸ் பண்ணுற ஆள் மாதிரி இருந்தால் அவங்கள மாதிரி ஆளுனா வேலைக்கு வைக்கக்கூடாது. பெண்களை கூப்பிட்டு போகிற இந்த இது அதே மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாக பேன் பண்ணக்கூடாது, இதை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. வயசை காரணம் காமிச்சு மெம்பர்ஷிப் இல்லை அப்படி இப்படின்னு மேக்கப்பு ஹேர் ஸ்டைலிஸ்டிங்கில் பணியை மறுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அதிகமாக இதில் பாதிச்சிருக்காங்க போல. கண்டிப்பாக அதனால் அவங்களுக்குன்னு தனியாக சொல்கிறாங்க, வயசை உங்கள் வயசாகிடுச்சு சான்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் யூனியனில் மெம்பராக இருந்தால் தான் இது அப்படின்றதுனா யாரையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது, பேன் பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாதுன்றாங்க. பெண்களுக்கான அடிப்படை வசதியை ஏற்படுத்தி யாருக்கும் மறக்கக்கூடாது, ஏற்படுத்தி கொடுக்கணும், மறுக்கக்கூடாது. அவங்களுடைய தேவைகளை மறுக்கக்கூடாது, தண்ணியோ மற்ற விஷயங்கள் இதெல்லாம் மறுக்கக்கூடாது. அதே மாதிரி பெட் ஷேர் பண்ணுறதுக்கு வற்புறுத்தக்கூடாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது. ஒழுங்கீனமான குற்றப்பின்னணி உள்ளவர்களை பெண்களுக்கு ஓட்டுநராக நியமிக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்னது. சம்பளத்தை குறைக்கிறது இல்லாட்டி கொடுக்காமல் இருக்கிறது கூடாது அப்படின்னு. அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மினிமம் சம்பளம் 250 ரூபா இருக்கணுன்றாங்க. அப்போ எவ்வளோ உண்மை தான், நீங்கள் சில டைரக்டர் இங்கே தமிழ்நாட்டில் கூட புகழ்பெற்ற டைரக்டர்கிட்ட 150 அசிஸ்டண்ட்டுங்க இருந்தாங்க. பாதி பேர் டீ வாங்கி கொடுத்தா வாழ்க்கை போவோம், கேட்டால் நான் அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க ரெண்டு கதையை வச்சுட்டு யாராவது பழக்கம் இருக்குமான்னு பார்ப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல கூடுதல் தகவலாக சொல்கிறேன், நான் இன்றைக்கி வாழை சார் சுமந்தேன், நான் வந்து இங்கே ரோட்டில் படுத்து கிடந்தேன், இதெல்லாம் எதுக்கையா சொல்கிறீங்க? யாருங்க கஷ்டப்படல? எல்லாரையும் போய் கேளுங்க, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இந்த சித்தப்பா வந்து ஏமாற்றிட்டாரு,
அப்புறம் என் குடும்பம் வறுமையில் ஆயிடுச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், மெட்ராஸ் வந்தேன், இது பண்ணேன், எல்லோரும் பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. எல்லா டைரக்டரும் இங்கே வந்து எதுக்கு ஹோட்டலில் வேலை செஞ்சுருப்பாங்க, ஏதாவது கூலி வேலை பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் சினிமா இதுக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நீ சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னா, இதை நான் சொல்ல, ஒரு பிரபல டைரக்டர் சொன்னார், சும்மா என்னங்கடா இதை கதையை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற கதையை கேட்டு லட்சக்கணக்கான பேர் இதே மாதிரி ஹோட்டலில் போய் வேலை செஞ்சால், ரோட்டில் படுத்து கிடந்தா, நீங்கள் சூளமேலையும் இதுலேயும் எல்லாம் மேன்ஷனில் தங்கிக்கிட்டு வாய்ப்பு தேர்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வந்துடலாம், வருங்கால இந்த ரஜினி மாதிரி வரலாம், கமல் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. லட்சம் பேர் வராங்க, 100 பேர் கூட அதில் இங்கே இது பண்ண முடியல, நிற்க முடியல. இந்த 100 பேர் கதையை வச்சுக்கிட்டு லட்சம் பேருடைய வாழ்க்கை போகுதுரா, ஏன்டா அது மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், அது ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 250 ரூபா நிர்ணயிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம நம்பிக்கிட்டு ஊரில் நான் சில படங்கள் கூட வந்திருக்கேன், வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க சில பேர், அது ஒரு படமாக கூட வந்தது. அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான கஷ்டத்துக்கு இடையில் தான் வர்றாங்க. நாங்கள் இந்த ஜாதி பின்புலத்தை சேர்ந்தவங்க, எங்களை புறக்கணிச்சான்றாங்க, நாங்கள் பட்டியல் இனத்தவன்றாங்க, நான் ஜெயிச்சிட்டேன்றாங்க, பட்டியல் இனத்தவர் பண்ண கஷ்டத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், எல்லாருடைய கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும், பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே ரைட்டு, நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கிராமத்தில் ஒரு ஆதி திராவிடர் பள்ளி இல்லை ஒன்றுவா, நாங்கள் இங்கே எம்சி ராஜா ஹாஸ்டல் இருக்குங்க, போயிருக்கீங்களா? போனதில்லை சார். சைதாப்பேட்டில் இருக்கு? இல்லை போனதில்லை. அவ்வளோ ஒரு வசதி இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறாங்க பல இடங்களில், இல்லை நீட்லேயோ இல்லை வேற இதுலேயோ, எவ்வளோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் கல்வி உதவி இல்லாமல் இருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க? இல்லை அவங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட்டு வைங்க, நான் இதை பண்ணேன், நான் வந்தேங்க, நான் இந்த கஷ்டப்பட்டு இப்படி வந்தேன், நான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன், நான் இதை பண்ணுறேன் கிடையாது. நீ சும்மா இதே கதையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி நம்பி இவங்களெல்லாம் நம்பி இவங்க வந்துட்டாங்க, பெருசாக வந்துட்டாங்க நம்பி, இந்த மாதிரி வர்றவங்க 250 ரூபா சம்பளத்தில் உயிர் வாழ்கிற நிலைமையும் இருக்குது. குறைந்தபட்சம் நிர்ணயம் பண்ணுறாங்க இது இருக்கணும் அப்படின்னா, பாதி பேருக்கு சம்பளம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நடிகைகள்கிட்ட முன்கூட்டியே கான்ட்ராக்டை போட்டு அதுக்கப்புறம் ஆபாசமாக நடிக்க வைக்க முயற்சி பண்ணி அவங்க மறுத்தால், கான்ட்ராக்ட் படி நீங்கள் போடுறீங்க நியூடாக நடிக்கணும், நடிக்கணும்னா நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தா, கான்ட்ராக்டில் என்ன போட்டிங்க அதுபடி அவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் கொடுக்கணும், அவங்க வெளியேறினா அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி விதிகளையெல்லாம் மேலே சொன்னதெல்லாம் செய்ய மறுத்தால் இந்த ட்ரிபியூனலில் விசாரித்து தக்க நடவடிக்கைகளுக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி எவ்வளவு நாள் பேன் பண்ண வேணும்னு சட்டத்தில் உருவாக்கணும், எது இந்த ட்ரிபியூனல் பேன் பண்ணுறது. அப்புறம் வந்து மீறினா சிவில் இதில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுலாம். இந்த மாதிரி அறிக்கையை வந்து ஹேமா, ஃபார்மர் ஜட்ஜி, கேரளா ஹைகோர்ட்டு, சாரதா முதுபெரும் நடிகை, கேபி வல்சல்குமாரி, இவங்க ரிட்டையர்டு கவர்மெண்ட்டு, இவங்க பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தவங்க, ரிட்டையர்டு ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி போஸ்ட்டில் இருந்தவங்க, 3 பேரும் தனித்தனியாக எழுதி வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள் தான். ஓகே, இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துருக்கு இந்த அறிக்கை. இதுதான் கிட்டத்தட்ட 235 பக்கம், அதில் ஜூஸ் பிழிஞ்சி நான் சொல்லியிருக்கேன். அதனால் இதில் என்னன்னு பார்த்தா, வெறுமனே செக்ஷுவல் அப்யூஸ் ஹராஸ்மெண்ட்டு இல்லை, மனித உரிமை மீறல், உழைப்பு சுரண்டல், மிரட்டல் எல்லாமே எல்லாருக்குமே நடந்திருக்கு அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை. பினராயி விஜயன் என்ன பண்ணவார்? ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களும் நீங்கள் சொல்கிறீங்க அதில் இருக்காரு, அவங்களும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான எம்எல்ஏங்க, முகேஷ், முகேஷ் எம்எல்ஏ, அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் வந்து. முகேஷ் எம்எல்ஏ, முகேஷ் முன்னாள் நடிகருங்க, நடிகை சரிதாவுடைய ஹஸ்பண்ட் அவர். அதான் அப்படி இருக்கும்போது எப்படி நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது. ஆனால் பெரிய நடிகர்கள் பேர் அதில் இருக்குது அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய நடிகர்களுடைய இது வந்து அங்கே சம்மந்தப்படுது, இவர் மேலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றத. மம்முட்டி எல்லாம் நீங்கள் யார் மேலே வேணாலும் நடவடிக்கை எடுங்க, தப்புனா நீங்கள் எப்படி வேணாலும் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். மோகன்லால் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கார், என்ன மாதிரியான இது அங்கே இருக்குது? நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுச்செயலர் அம்மா உடைய பொதுச்செயலர் சித்திக்கு அவர் மேலே 2-3 புகார், பெரிய பெரிய டைரக்டர்கள் மேலே புகார், இந்த மாதிரி பல பேர் மேலே. இப்போ முகேஷ் வந்து நான் சொன்னேன், ஏதோ ஒரு அகாடமி அரசாவுடைய அந்த இதுக்கான தலைவர் அவர். அப்புறம் சினிமாவை, கேரள சினிமாவை ஏதோ ஒரு வகையில் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்தார், அதை ரொம்ப அழகாக நகர்த்திருக்கார். அதுலேருந்துலாம் தூக்கி விட்டாங்க, அவர் மேலேயும் புகார் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, இன்னும் பல பேர் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இது வந்து நாளாக நாளாக அதிகரிக்கும். அப்போ புகாருடைய தன்மை, பொய் புகார்கள் வருதா என்ன ஏதுன்னு பார்த்து புகார்கள் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு அப்படின்னா நம்ம நாட்டில் என்னென்னா,
ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காமிப்பாங்க, டக்குன்னு போனோம்னா பிடிச்சிருவார், பாடுறா அவர் சிங்கண்டா எப்படி பிடிக்கிறார் இப்போ குற்றவாளிகள் அப்படி இப்படின்வாங்க. அது மேட்ரு இல்லை, நீங்கள் பிடிச்சி விசாரணை கொண்டு போய் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்தி சாட்சியங்களை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டையும் அதை ஏற்றுக்க வச்சு அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய முழுமையான பணி. ஆனால் இங்கே இங்கே சீன் போடுறது தான் அதிகமாக இருக்குது. இந்த முழுமையான பணின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 5% கூட கிடையாது. 100 பேர் கைதானா 5 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா பெரிய விஷயம், புரியுதா? இது இப்போ போன ஒரு மாதம் கூட அந்த ஈடிக்கு கூட சுப்ரீம் கோர்ட் பிடிச்சி வாங்குவாங்கன்னு 5000 வழக்கு 40 வழக்கில் நீ கன்விஷன் வாங்கி கொடுத்துக்கிறேன், அப்போ யார் என்ன சொன்னாலும் நீ வழக்கு போட்டுருவியா அப்படின்னு பிடிச்சி ஏறுனாங்க. இதுதான் இன்றைக்கி காவல்துறை மற்றது இருக்குது. இப்போ நான் இந்த இதுக்கு வர்றேன், இந்த கமிட்டியில் சொன்னபடி ட்ரிபியூனல் எல்லாம் போட்டு புகார் இந்த மாதிரி கொடுத்தாலும் இதில் பாலியல் புகார்கள் தனி, ஆமாம், அது வந்து இதில் உள்ளே வராது. அந்த புகார்கள்லாம் விசாரணை நடக்கணும். இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, நான் சொன்னேன்னே இந்த மாதிரி இது ஒன்றும் அப்படி எழுதி வச்சுட்டா எல்லாம் மாறிடுமா? அந்த ஃபேன் கிளப்பு மிரட்டும், எல்லா இதுவும் நடக்கும். பேன் பண்ணுறோம்னு சொல்லாமே பேன் பண்ணுவாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே எல்லாம் நடக்கும். இதெல்லாம் மீறி விசாரணை நடக்கணும், சாட்சிகள் அப்படியே நிற்கணும், இதுக்கு நடுவில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி நீர்த்து போக செய்து நடக்கும். இதெல்லாம் மீறி தான் கடைசியாக தண்டனை. அதனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இதில் பினராயி விஜயனோ இல்லை அடுத்து ஏதாவது கவர்மெண்ட் வந்தாலோ எது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. இவங்க இவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக முடித்து இந்த கமிட்டி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ இதை ஒட்டி மற்ற மாநிலங்கள்லேயும் புயல்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அறிக்கை, அதை வந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து அது ஒரு 2-3 நாள் அதை தயாரித்து உட்காந்து என்னென்ன விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டி இருக்குது, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை வந்து ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.